நம்முடைய பெருமன்றத்தில் செவ்வாய் கிழமைகளில் நல்ல பெருமானுடைய மரணமில்லா பெருவாழ்வினை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே நினைத்தலை பற்றியும் உணர்தலை பற்றியும் நெகிழ்தலை பற்றியும் விரிவாக நாம் சிந்தித்து, நினைத்தல் தொடங்கிய பிறகு உணர்தலும் நெகிழ்தலும் இணைகிற போக்கினை நாம் சிந்தித்தோம். அதிலே நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து என்பவை செயல், தெளிவு, அனுபவம் என்பதாக நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். நினைத்தல் என்பது செயல், அதனுடைய தெளிவு என்பது உணர்தல், அதன் அனுபவம் என்பது நிகழ்ச்சி. இந்த மூன்றும் இணைந்தால்தான் அன்பு நிறைந்து இருக்கிறது. அன்பு நிறைந்து நிறைந்து அதுக்கப்புறம்தான் ஊற்றெழும் கண்ணீர். உங்களுக்கு கண்ணில், நம்ம பல பேருக்கும் கண்ணில் நீர் வரும். ஆறாமையினால் பெரும்பாலும் நீர் வரும். அந்த ஆறாமைக்கு பல வகை உண்டு. அதாவது செயல், அதாவது உறவுகளுக்குள் இருக்கிற செயல் இணையும் பொழுது நிறைய அந்த கண்ணீர் தான் கொஞ்சம் துக்கம் இல்லாத கண்ணீராக, அதே சமயத்தில் தெளிவை உண்டாக்கிய கண்ணீராக இருக்கும். கண்ணீர் வந்து நமக்கு இந்த ஆனந்த கண்ணீர் ஒன்றை பற்றி சொல்கிறாங்க, அது எனக்கு அதில் உடன்பாடு அவ்வளோ இல்லை. என்ன ஆனந்த கண்ணீர்னா, வழக்கமாக இப்போ நம்ம கண்ணில் தண்ணி வரும்போது எந்த பக்கம் வரும்? அது பார்த்துடாதீங்க, ஆ வெளி பக்கம் வருமா? அது கிடையாது. இந்த ரெண்டு கண்ணுக்கு நடுவில் வந்து ஆனந்த கண்ணீருங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதில் உடன்பா வராத ஒன்று சொல்லும்போது தத்துவவாதிகளுடைய கலை அது ஒன்று. இது வரைக்கும் நடக்காத அது வந்து வந்தால் ஆனந்த கண்ணீருங்கிறாங்க. ஆனந்தம் வரும்போது கண்ணீர்லாம் வராது. அந்த ஆனந்தத்துக்கு முன்னாடி தான் கண்ணீர் வரும். என்ன ஆனந்தம் வரும்போது கண்ணீர் வந்தால் அப்புறம் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதுதான் ஆனந்தத்துக்கு முன்னாடி வர்றது தான் நிறைந்து ஆமாம், நிறைந்து நிறைந்து ஊற்றி எழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அதுக்கப்புறம்தான் அருள் நமது நன்னிதி ஞான நடத்தரசு என்னுரிமை நாயகனே என்று உணைந்து உணைந்து ஒரு ஸ்டெப்பு தான். நீங்கள் அழுது பார்த்தீங்கன்னா தெரியும். அழுவீங்களா? அழுதுக்கிறீங்களா? அழுகை இல்லைன்னா உங்களுக்கு என்ன அழுகக்கூடிய அழுகக்கூடிய சந்தர்ப்பம், அழுகைக்குரிய சந்தர்ப்பங்கள் வாய்த்திருக்கிறதா? அதாவது உலகத்தில் பொதுவாக நிறைய பேர் அழுவாங்க, இழப்புக்கு அழுவாங்க. ரொம்ப விக்கி விக்கி அழுது அப்படின்னா எதனால் அழுதுருப்போம்? தேம்பி தேம்பி இந்த நீங்கள் வந்து யோசிச்சு சொல்லக்கூடாது, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறேன். நான் உங்களை வந்து என்ன மாதிரியே பதில் சொல்லக்கூடாது. பதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லு. நினச்சி நினச்சி அழுவாங்க. நீங்கள் எப்படி அதிகம் தான் கேட்குறேன். நான் வந்து ஊரில் இருக்கிறவங்கள பற்றியா கேட்டேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது. எனக்கு வந்து பேர் வணங்காமுடின்னு பேரு. எங்க வீட்டுல எவ்வளவு அடிச்சாலும் அழமாட்டேன். நான் வீட்டை சுத்தி வருவோம். என்ன நடக்கும்னா அடிச்சு அழுகிறது வந்து அழுகை கிடையாது. அது கண்ணில் வர்ற தண்ணீர், அது உடம்புக்கு பொறுக்காம அது வரும். அது அழுகை கிடையாது. அந்த மாதிரி வந்துதான் அதுதான் அது அதுக்கு பேர் தான் அழுகை. அடிச்சு கிச்சு வர்றது அதெல்லாம் கிடையாது. நம்ம அடிச்சா பொதுவாக உடம்புல வர்ற வலிக்கு வர்றதுலாம் அழுகை. அதுலலாம் அது வந்து ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான், உணர்ச்சி மாதிரி. இது வந்து நான் சொல்றது அப்படி இல்லை, உங்களை பாதிச்சு அது தானாக வர்றது. அப்போ இது வருது அப்படின்னா இதோட அனுபவங்களுக்குரிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நிறைய பதிவாயிருக்குன்னு. இப்போ இல்லைனாலும் போன பிறப்பில் புரியுதா உங்களுக்கு? அதாவது ஞானிகள் சீக்கிரம் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, உண்மைதான். அதுவும் ஏன் அழமாட்டாங்க ஞானிகள்? ஞானிகள் ஏன் அழமாட்டாங்க?
நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்களாம். இதுக்கு மேல ஒண்ணும் இல்லைன்னு அழமாட்டாங்களாம். அதாவது அப்படி இல்லாது, அப்படி இல்லாது. பெருவாய் நான் வந்து இப்போ பேசுறது வந்து உங்களோட எந்த கற்பனையும் இல்லாமல் படித்து வச்சு பேசாமல் பேசுகிறேன், புரியுதா உங்களுக்கு? அதில் எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ தளவுக்கு நான் போயிருக்கிறேன்றது, நீங்கள் எவ்வளோ தளவு வர்றீங்கன்றது தான். அதில் மற்றபடி நம்ம படித்ததெல்லாம் பேசிக்கலாம், அதெல்லாம் இங்கே வரல. இப்போ ரமணர் கூட வந்து அவங்க அம்மாவுக்கு கிரியை செய்யும்போது அழுதுதான் இல்லை, பாம்பன் சாமி அவங்க பையன் இருந்துட்டான்னு முகத்தை சோகமாக தான் வச்சுருந்தார், அவ்வளோதான். அவர் உட்காந்து அழுத மாதிரி இல்லை. அதனால இந்த மாதிரி வரலாறுலாம் படிக்கும்போது தான் நான் சொல்கிறேன், புரியுதா உங்களுக்கு? ரமணர் அதாங்க ஒரே மாதிரி பதில் சொல்லக்கூடாதாங்க. பதில் வந்து அழுதவங்க பெரியவங்க, அழுவாதவங்க சின்னவங்க, அந்த மாதிரி பதில் வரக்கூடாது. வரலாற்றோட சின்ன பட்டினத்தார் அழுதாருங்கிறத நீங்கள் பார்க்கல. எந்த இருங்க சாமி, பட்டினத்தார் அழுதாருங்கிறத நீங்கள் எழுதுறீங்களா? அவர் சொன்னாரா? அதை பெத்ரூல் இடம் போன மாதிரி நிறைய பேர் எழுதியிருப்பான். நம்ம கேள்வி கேட்போம் சார், இந்த மாதிரி விவாதம் வரும்போது தான் அழகிறதுக்கு வாய்ப்பு உண்டா இல்லையா, எது நினைச்சு அழுவாங்க அப்படின்லாம் வரும். இப்போ வள்ளலாருலாம் அழுகுறாங்க, திருஞான சம்பந்தர் அழுகுறாரு, சுந்தரர் அழுத மாதிரி தெரியல. சுந்தரர் வந்து எங்கேயும் அந்த பாட்டுக்குள்ள அழுத தன்மை வராது. அப்படி இல்லைங்க, படிக்கிற வார்த்தை இருக்குல்ல, அழுகைக்குரிய வார்த்தையும் அழுகைக்கு வராம பேசுறது, அழுக வரும் ஆனா அழாம பேசுறது, அப்படிதான் சுந்தரர். அவர் அழவே இல்லை, ஏன்னா அவருக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன தைரியம்னா, கடவுளை அவர் வேறவா வச்சு பார்க்கல, கடவுளை வந்து தள்ளி வச்சுலாம் பார்க்கல. அவர் வந்து எதுவாக இருந்தாலும் உழுவு துரோகமா இருக்குது அப்போ, அது வரைக்கும் அதுக்காக நாம விக்கி நீங்க அங்க அது வந்து கீழே போல, அதனால வந்து அது அது அதை வந்து எவ்வளவு பண்ணாலும் நான் மனம் கலங்க மாட்டேன் அப்படிங்கிறதுல அவர் இருக்கார். மனம் கலங்க மாட்டேங்கிறதுல அது சுந்தரர் வாழ்க்கை முழுக்க ஒரு இழை ஓடுது. யாரு? மாணிக்கவாசர். மாணிக்கவாசர் தானே அழுகுறாரு. மாணிக்கவாசர் ஏன் அழுகுறாரு அப்படின்னு கேட்டீங்கனாக்க, இந்த ஞான மார்க்கெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துல தெரியல. ஞான மார்க்கம் பொய்ன்னு தெரியறப்பதான் அழுகை வரும். வள்ளலார் கழுகியவர்கள் ஞான மார்க்கத்திலேயே போகிறாங்கன்னா அந்த கொஞ்சம் அந்த அந்த அது வந்து உடையாது. எது உடையாது? அந்த நெகிழ்வு அப்படிங்கிறது, நெகிழ்வு வந்து உடையவில் இல்லை, அது ஒரு அந்த அந்த பஞ்சுக்குள்ளே தண்ணியை ஆய்ச்சி பிடிக்கிற மாதிரி அது ஒரு விஷயம். அந்த இடம் வந்து நீங்கள் அந்த மனநிலையோடு பயணம் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது இதை எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நமக்கு உலகியலில் கண்ணில் தண்ணி வராத இருக்கணும்னா என்ன பயிற்சி எடுக்கலாம்? அது உறவு இதுலலாம் அழுகை வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பயிற்சி எடுக்கணும். அந்த அந்த பயிற்சி வந்த பிறகு தான் அன்பில் ஒரு நிகழ்ச்சி வரும். இதில் இந்த பயிற்சி வந்தால் தான் ஒரிஜினல் அன்போட நிகழ்ச்சி உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான், இதில் தெளிவாக தெரியுது எனக்கு. உங்களுக்கு தான் அழகிலேயே வாழறீங்களா, உங்களுக்கு அதை பற்றி தெரியாது. யார் இல்லைன்னு இருங்க இருங்க. அழுகை தனியாக அழுகுறீங்க, ஒரு ஆளை பார்த்து அழுகுறீங்க, வித்தியாசம் என்ன? ஒரு ஆள் வேணும், நீங்களே அழுதுனீங்கன்னா தேவை, அதில் வந்து வெளியே வரமாட்டீங்க. இன்னொரு ஆளை பார்த்து பீறிட்டு வருது இல்லை, அப்போ தான் நீங்கள் வெளியே வருவீங்க. அழுகை வந்து எல்லா அழுகையும் உங்களுக்கு விடுதலை கொண்டு போகாது. எல்லா நேரம் நீங்கள் தனியாக ஆகிங்கன்னா சூடாகி தேம்பிட்டு உட்காரணும், அங்கே கடவுள் கொஞ்சம் இருப்பார், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும். வந்து பக்கத்து வீட்டில் இருந்த அப்பாங்க, தெரியல அவங்கள அவர் பார்க்காம இருந்திருக்காரு. ஒரு ரகசியம் சொல்லிட்டா, இப்போ நினைச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உருவம் உங்களுக்கு பக்காவாக தெரியுது கண்ணில், கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் உறுப்பினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் உருவம் உங்களுக்கு பக்காவாக தெரியும், அதுவே பெரிய டிராபேக். நினச்சி நினச்சி பயிற்சி எடுத்தால் தான் அது வரும். இல்லைன்னா கண்ணை மூடி பார்க்க.
முதல்ல தோணுறது கடைசியில மறைவு நினைவு. நமக்கு வந்து அம்மா அப்பா நினைவு தான் வந்து முதல்ல பதிவானது, அது கடைசியில மறையும். அந்த கடைசியில மறைகிற அந்த அம்மாவுங்கிறதுலயோ தெரியல. அது எதுக்கு எழுதுறாருன்னா, வேலையும் வேலையும் கையுமா ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சில பேருக்கு அந்த மங்களான நினைவு வந்துடும். மங்களான நினைவு வந்து அது உருவம் வராது, அது உருவாகி இப்போல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறோம். முன்னெல்லாம் ஃபோட்டோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன அது ஒரு ஆதாரம் தானே. இந்த ஆதாரம் முறையாக போயிட்டு இருந்தது, முறையாக போகலை அப்படின்னாலும் அழுக வரும். முறையாக போகலைனாலும் அழுக வரும், கிடைக்கலன்றதுக்காக. முறையாக போயிட்டு இருந்தால் அனுபவத்தில் அழுக வரும். அழுக வராமல் இருக்கிறது எப்படி? அதுக்கு தான் நீங்கள் கொடுத்து வைக்கணும். வாழ்க்கையில் கொடுத்து வைக்கிறது இந்த இடத்துல தான். எனக்கு என்னுடைய அதுதாங்க, அழுக வராது இருக்கிற அளவுக்கு நீங்கள் கொடுத்து வைக்கணும். அந்த இந்த இதை கடந்த பிறகு தான் அன்பு தெரியும். இது வரைக்கும் உறவு தான் தெரியும். நான் சொல்கிற லேயர் புரியுது அவங்களுக்கு. ஒரே விஷயம்தான், நான் வந்து இப்போ ரொம்ப ஆழமாக ஒரு சின்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கோடு போடுறேன். நமக்கு உலகத்தில் அன்புங்கிறது எப்போ தெரியும்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் உறவு. அதுதான் நம்ம அன்போட அடுத்த கேரக்டராக வச்சுக்கிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு சில ஒரிஜினல் கேரக்டர்லாம் சொல்கிறேன். திருவள்ளுவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்பை வந்து வகைப்படுத்துகிறார். நான் இதை நிறைய பேசியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த இடத்துலையும் அதை இணைக்கணும், அதனால் சொல்கிறேன். அன்பு வந்து ஒரு மூலப்பொருள் அப்படி வச்சுங்க, ரா மெட்டீரியல். அது வந்து என்ன பண்ணணும்னா, ஆர்வம் அப்படின்னு ஒரு குழந்தையை கொடுக்கும். அந்த ஆர்வங்கிறது நட்புங்கிற ஒரு குழந்தையை கொடுக்கும்ன்றார். அன்பு எனும் ஆர்வம் உடைமை, அது எனும் நன்பு என்னும் நாடாச்சிறப்பு. இது ஒரு ரூட். இப்போ அன்புங்கிற அன்புக்கு ஆர்வம் ஒரு குழந்தை, அந்த ஆர்வத்துக்கு இன்னொரு குழந்தை நட்பு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அருள் என்னும் அன்பு ஏன் குழவி, பொருள் என்னும் செல்வ செவிலியால் உடைத்து. அருள் என்பது அன்பினுடைய இன்னொரு குழந்தை. ரெண்டு குழந்தை அன்புக்கு, ஒன்று அருள் இன்னொன்று ஆர்வம். அருளுக்கு இன்னொரு புள்ளெல்லாம் கிடையாது, ஆர்வத்துக்கு தான் நட்புன்னு ஒரு புள்ள. அருளுக்கு புள்ள கிடையாது, ஆனால் அதை யார் வளர்க்குறான்னா பொருள் வளர்க்குறா. பொருளுங்கிறவ செவிலி செல்வி, செவிலித்தாய். இது வந்து வள்ளுவர் சொல்கிற குடும்பம். அன்புங்கிற ஒரு குடும்பம், ஒரு தலைவர், அவருக்கு ரெண்டு புள்ள, ஒன்று ஆர்வம் இன்னொன்று வந்து அருள். அருளை வந்து பொருள் வளர்க்குது, ஆர்வம் இன்னொரு குழந்தை இருக்குது, அது நட்பு. இதுதான் வந்து அன்போட முழு பரிணாமம். இப்போது இது வந்து திருக்குறளில் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த நட்பு தான் 17 அதிகாரத்தை 170 பாட்டில் விளக்குறார் திருவள்ளுவர். நட்பு வந்து உலகத்தில் நீங்கள் எப்படிலாம் அதை செம்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு 17 அதிகாரம் அதுக்கப்புறம் பயன்படும். இதிலிருந்து நட்புங்கிறதுலேருந்து ஆரம்பித்து நட்பியல் முழுக்க வந்து இந்த வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ உரிமையாக பழகிறீங்க. நட்பு தான் உங்களை காமத்துக்கெல்லாம் கொண்டு போகும். அதனால் காமம்லாம் நட்பியலில் தான் இருக்கும். கல்லுண்ணாமை, காமம் எல்லாம் நட்பியல்லே இருக்கும். நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜில் தெரியும். இப்போ இந்த அன்பை பற்றி நாம் என்ன பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அன்புங்கிறது நமக்கு தெரியாது. உலகத்தில் நாம் அனுபவிக்கிறது ஆர்வத்தையும் அருளையும் தான் அனுபவிக்கிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் உலகத்தில் நிறைய பேசுவான், நான் என் பொண்டாட்டி மேலே அனுபவிச்சுக்கிறேன், அம்மா மேலே அனுபவிச்சுக்கிறேன், அம்மா மேலே அனுபவிச்சுக்கிறேன், பொண்டாட்டி மேலே அனுபவிச்சுக்கிறேன்னு வேறுபாடு சொல்கிறான்னு கேட்டால் என்ன சொல்லுவான், அது பொண்டாட்டி இது அம்மான்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன பேர் வைப்போம், உறவுன்னு பேர் வைப்போம். அது அன்பு கிடையாது. அந்த உறவு எதில் இயங்குது அப்படின்னு பார்க்குறப்ப என்ன சொல்லுவோம், அந்த உறவு ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஒரு எதிர்பார்ப்பை நிறைவேற்றுது. அப்போ தான் நம்ம எதிர்பார்ப்பு தெரியாமலே நிறைவேற்றுறது தான் அப்பா அம்மாவை பார்க்கலாம். நமக்கு எதிர்பார்ப்பு, நாம் பிறந்து அவங்கள எதிர்பார்க்கல, அவங்களுக்கு பிறந்து அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்ப்பு. அதுக்கு முன்னாடி அவங்க உழைப்பை செலுத்திட்டாங்க, அதனால் அது நம்பிக்கைக்குரிய உறவு அவ்வளோதான். அதில் அதுக்கப்புறம் அது நம்பிக்கைக்குரியதாக இருக்குதா இல்லையான்னு சமுதாயம் பார்க்குது. மொத்தம் பேரையும் குடிச்சவராக ஆக்கி விட்டுடுது, அது தனி. அது வந்து சமுதாயத்தை நீங்கள் கட்டமைக்கிறதை பொறுத்து இருக்குது. அப்போ தான் நீங்கள் ஒழுங்காக வாழ முடியும். அப்போ எது தேவை அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பேச வேண்டியது. இனிமே கோவிலுக்கு என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் உலகத்தில் யார் மூலமாக அன்பை அதிகமாக அனுபவிக்கிறீங்க
அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லலாம், யார் மூலமாக அன்பு அதிகமாக அனுபவிக்கிறீங்க? ஆ எல்லாருக்குமே அம்மா தாங்கிறார். பட்டிமன்றம் வச்சிருமா இந்த மாநாட்டில், இந்த மாநாட்டில் ஒரு பட்டிமன்றம், ஆ டெய்லி ஒரு பட்டிமன்றம் வச்சுக்கலாம். கண்டிப்பாக இல்லை இல்லை, இது முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அன்பு இல்லைன்னு சொல்ல வர்றதுக்கு தான் அந்த கேள்வியே, அதில் அன்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் அந்த கேள்வியே. மாநாட்டில் கடவுளுக்கு ஜாதி உண்டா இல்லையான்னு ஒரு பட்டிமன்றம் வைக்கலாங்கிறோம், அதுவும் கூட வந்து அன்பு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றம் டே ரெண்டு நாளைக்கு ரெண்டு பட்டிமன்றம் வச்சிடலாம். என்ன கொஞ்சம் கலகலப்பாக அது, அவர் சாமியார் நிறைய நிகழ்ச்சிகளை இப்போ வைக்கணுன்றாரு, வடிவேல் வைக்கணுங்கிறாரு, ஆ கேட்குறாரு. அப்போ இந்த மாதிரி ஒன்று அன்புன்னு ஒரு ஆளுக்கு டான்ஸை போட்டு, நட்புக்கு ஒரு ஆளை டான்ஸை போட்டு புரிய வைக்கலாம், என்ன முயற்சி பண்ணுவோம். இப்போ என்ன அப்படின்னா, இங்கே நாம் அம்மா அன்பு அதிகமாக காட்டுறவங்கன்றத அன்புன்னு அன்பை எப்படி சொல்கிறோம் சொல்கிறோம். இப்போ பொண்டாட்டி அன்பை காட்டுறதுக்கும் அம்மா அன்பை காட்டுறதும் அவர் பொண்டாட்டி கட்சி, இவர் வந்து அம்மா கட்சி, இவங்க எப்படி அன்பு அதிகமாக காட்டினாங்கன்னு சொல்ல வரீங்க, பொண்டாட்டி எப்படி அன்பு அதிகமாக காட்டினாங்கன்னு சொல்ல வரீங்க? உங்களால முடியாது, ரெண்டு பேரும் சொல்லிங்கிறாங்கல்ல, நீங்க நடுவுல போடுறீங்க. அவர் சொல்றது அவங்க மனைவியை பத்தி தான், நம்ம மனைவியை பத்தி இல்ல. மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரணும் ஒருத்தன் பாட்டு வேற ஏற்றி வச்சுட்டான். அப்ப அதனால நீங்க கேட்டால் பொதுவில் கொண்டு வர முடியாது எதையும், அப்போ பழிக்கு வாங்க. இப்போ என்ன சொல்லலாம் பொதுவில்? நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், எனக்குலாம் அப்படி இல்லையே. நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, வந்து நம்மளை வேலை வாங்கினாங்களா, நமக்கு வேலை செஞ்சாங்களா? கார் மார்க்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, வேலை வாங்கினா நடுத்தர குடும்பங்கள்ல அப்பா அம்மாலாம் வேலை வாங்கினவங்கள தானே தவிர வேலை செஞ்சவங்க இல்லை. அவங்களுக்கு வேலை வேலை வாங்கிறதுக்கு வேலை செஞ்சாங்கப்பா, இதான்ப்பா கார் மார்க்ஸ் சொல்கிறாரு. யார் சொன்னது? அவன் சொன்னது எதுவுமே பொய் கிடையாது. அது நீங்க அரசியல் அரசியல் செயல் திட்டம் வேற கான்செப்ட். அவன் சொன்னதெல்லாம் நீங்க ஒரு பீஸையும் அசைக்க முடியாது. அதெல்லாம் வந்து அதனாலதான் கடவுளை கூட சேர்த்துங்க, அது சைவ சித்தாந்தம் பேசுங்க. வேற எவனுக்கும் சைவ சித்தாந்தத்தில் அந்த இடம் இருக்கு. ஏன்னா நாம அதனால தான் சொல்றேன், கார்ல் மார்க்ஸ் பிளஸ் கடவுள்னு போட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம்னு சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, வேற எந்த ஆளுக்கும் உரிமை இல்லை. ஏன்னா நாம சயின்டிஃபிக்காகவே நம்மளுடைய மாயாவாதத்தை பேசுகிறோம், அந்த பேரை கூட நாம ஆகம வேதத்தை வச்சதுனால்தான் வேற வழி இல்லாமல் அதை பேசிட்டு இருக்கோம். இன்னும் நீங்கள் தெளிவாக உடச்சி போட்டு இன்னும் அழகாக, அதனால தான் வள்ளலார் அதெல்லாம் எடுத்துக்கல, எதை இந்த மாய கோள்கள்லாம் தூக்கி நெத்துன்னு வரல, போங்கடா வேலையை பாருங்கடான்ட்டார். அதனால தான் அண்டத்தை பற்றிலாம் பேசினாரே தவிர அதை சொல்லலை அவர், எதை சொல்லலை. அந்த ஆகமத்தில் எழுதி வச்சாம்பார், இத்தனை இதுலேருந்து இது வருது அதுலேருந்து அது வருது, அதெல்லாம் அவர் பட்டியலாம் கொடுக்கல. அதில் ஒரு நுட்பம் இருக்குது, ஏன் அதை சொல்லலை அப்படிங்கிறதுக்குலாம். நாம் சயின்டிஃபிக்குள்ளே தான் இருக்கிறோம். கடவுளை அனுபவ ரீதியாக ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லைன்னா கடவுளை பற்றி பேசாத. அதுக்கு தான் என்ன பண்ணோன்னா, ஜீவகருணை இவங்ககிட்ட தான் கடவுள் இருக்கிறார், பேசு கடவுள் வருவார், மரணமில்லா பெருவாள் கொடுப்பார், எப்படி இருக்கிறார்ன்றதுல அப்புறம் சொல்லுவோம் அப்படின்றத வள்ளலார் தெளிவாக இருக்கிறார். நம்ம அதாவது நாம் வந்து பேசினாக்கா சிவஞான மாபாடியத்தை தூக்கி பிடிச்சின்னு உட்காந்துருக்கூடாது. அதை விடவும் சிவஞான மாபாடியத்துக்கு மேலே சிவஞான போதம், சிவஞான போதத்துக்கு மேலே திருமுறை, திருமுறைக்கு மேலே இப்போ வள்ளலார் வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? மேலேன்னா காலத்தில் வளர்ந்து கொண்டாந்தாச்சு. கொண்டாந்த பிறகு நாம் ஒரே விஷயத்தை பேசுன்னு மாறடி கூடாது, எல்லாத்தையும் பார்க்கணும். ஏன்னா நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு தான் கிடச்சிருக்குது, அவங்களுக்கு கிடைக்கல. இப்போ எல்லாத்தையும் தூக்கி வச்சு பார்த்து மக்களுக்கு நாம் எதை கொண்டும் போய் மக்களை ஒழுங்குபடுத்த போகிறோங்கிறது தான் சிந்திக்கணும். அந்த இதில் எழுதிக்காரு, அதை யாரும் படிக்கலன்னா அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள், சிலதெல்லாம் போல்டு பண்ணியிருப்பேன் சிலதெல்லாம் அதை நான். ஏன்னா அவரை யாரும் கொண்டு போகல, ஏன்னா அவரை வந்து ஏதோ கஷ்டமாக இருக்கிறார் நினச்சி விட்டான்னு போகுது. இப்போ தான் நாம் அதை திருப்பி போட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்காரு, அவர் ஒரு நல்ல அறிஞர் தான் அவர். அதனால தான் அவரை எடுத்து போட்டுருக்கிறேன். இப்போ நான் தேவசேனாபதி எழுதுவார், அவர் வேறு மத்தியில் எழுதுவார், இவர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுறாரு. வஜ்ரவேல் மாதிரி எல்லாம் வித்தியாசமாக நல்லா எழுதுறாரு.
நான் அதை அதுக்காக தான் போல்டு பண்ணியிருப்பேன். ஏறு பழைய புக்கில் போல்டு இருக்காது அந்த இடம்லாம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கே சில பேர் இதெல்லாம் யோசனை பண்ணியிருக்கிறாங்க, நமக்கு அதுவும் மறுபடியும் காதில் வராது, அதெல்லாம் விட்டுடணும். ஆ வச்சுக்கலாம். இப்போ அது எப்படி அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. நீங்கள் சொல்கிறது நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம் வந்து இப்போது இப்போ பெரியார் அரசிங்க சொல்கிறாங்கல்ல, அது வந்து லேசாக ஆக்கிறது. நாம் அப்படி இல்லை, அது அது இன்னும் தெளிவாக்குறது. அதுக்கு ஒரு பேஸ் வேணும், எதுக்கு ஒரு அதை விளக்கும். அதனால தான் வள்ளலார் இன்னும் மரணமில்லா பெருவாழ்வு அடைஞ்சதை சொல்கிறதுல எல்லாருக்கும் திணறல் இருக்குது. மரணமில்லா பெருவாழ்வுனா திருவள்ளுவர் வந்து புகழுடன் பேசினார், வைரமுத்துலாம் அதான் எழுதுறார், அவருக்கு இன்னும் சாத்தியம் இல்லைன்னு எழுதினார். அப்போ நான் கண்டனம்லாம் தெரிவித்தேன், திருவள்ளுவரை வந்து வள்ளலாரை பற்றி வைரமுத்து பேசும்போது அப்படிலாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு எழுதினார். உனக்கு எதுக்கு அதை நீ சொல்லணும்? வள்ளலார் சொன்னார் ஏழு லெவலில் எனக்கு அது புலப்படலை தான் எழுதணும். சாத்தியம் இல்லை நீ எழுதுறதுக்கு நீ ஒன்றும் சாதனை ஆகணும் கிடையாது, சரித்திரவாதியும் கிடையாது. புரியுதா? வார்த்தையை தான் நம்ம அங்கே கொண்டு வரோம், அது உனக்கு புலப்படவில்லை, அவ்வளோதான். இப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, மரணமில்லா பெருவாழ்வு நான் மாறுறதை பற்றி எனக்கு புரியல, ஆனால் எனக்கு வேண்டியவங்க சாவை தடுக்கிறது என்னால் முடிஞ்சிருக்குது. அதுக்கு நாம் கொஞ்சம் இழக்கணும் சிலதை. ஏன்னா நீங்கள் தானே அதை கேட்குறீங்க, உங்களை சார்ந்தவர்களுடைய மரணத்தை தடுப்பதற்கு. இந்த மாதிரி எவன் சொற்பொழிவு பண்ணானோ அவனே கேட்கணும். இந்த மாதிரி நீங்க தோதர்கிறார் வள்ளலார் ஏஜென்ட், அவரும் அவ்வளவுதான். நீங்க முதல்ல வந்து நானே ஏன் தெரியுமா சிலதெல்லாம் எழுதாம கம்னுக்கிறேன், நான் முழுக்க உள்ளே போகாமல் எதுவுமே எழுத மாட்டேன். யாராவது கொண்டாந்து கொடுத்தா கூட திருத்துறதுக்கு கொடுத்தா கூட அது சம்மந்தமாக இருக்கிற ஒரிஜினல் புக்கெல்லாம் படிக்காமல் கூட திருத்தி தரமாட்டேன். அதனால் என்ன பண்ணுவேன், நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சுடுவேன், நீயே போட்டு கண்டுவேன். நாம் கையை வைக்கணும்னு இறங்கினா அவர் மூர்த்தி வருவார். அவர் ஒருத்தரத்துன்னு வந்தார், முதல் பக்கத்துக்கு கூட போட்டேன், அதை கொடுக்கணும் கொஞ்சம் வாங்கி போயிட்டார். ஏன்னா முழுக்க மாறி இருக்கும் உள்ளே, நானே ப்ரூஃப் கொடுத்தேன்னா ரெண்டாவது தடவை மாறிடும், அப்புறம் டைப்பிஸ்டே அலருவான். இவர் ப்ரூஃபே இவர் கடைசியாக புக்கு பப்ளிஷ் ஆகும்போது டோட்டலாக அதிலிருந்து நிறைய விஷயங்கள் மாறியிருக்கும். இப்போ நாம் வந்து என்னென்னா ரசிகனாக மாறுறோம், கட்டுரையை நாம் ப்ரூஃப் பார்க்கும்போது நான் ஒரு வாசகனாக மாறும்போது என்ன பிழை இருக்குது. இன்னும் நாள் கொடுத்தா நம்ம கடைசி வரைக்கும் போயின்னு இருப்போம், அதனால் ரொம்ப நாள் எடுக்க முடியாதுன்னா அது ஒரு டைம் வச்சு நம்ம முடிக்கிறோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்த்தா வள்ளலார் வந்து சைவத்தை டைரெக்டாக ஒத்துக்கின மாதிரி ஆகிடும். புரியுதா உங்களுக்கு? சைவன்னா யார் அப்புறம்னு ஒரு கேள்வி வந்துடும். இவ்வளோ கேள்விக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம பதில் எடுக்க வேண்டியது. சைவனா ஏழு பிறப்பு பிறந்தா, நீங்கள் சைவனா அசைவம் சாப்பிடாதவனா பிறந்தா அப்படின்னு ஆகிடும். அதானே வேற என்ன சைவனா? அப்போ அது அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் அதை சொன்னாக்கா அது வந்து இன்வேலிட், அந்த கொஸ்டின் வந்து அது மதிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நம்ம கேள்வி பதில் வைக்கும். நாம் ஏறக்குறைய எனக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆள் அவரை கொஞ்சம் கூப்பிடணும், கோயம்புத்தூர்கார் அவர் வந்துட்டாரான்னு கேட்கணும். ஆவிகளை பற்றி நிறைய புத்தகம் ஒருத்தரங்க சொன்னல, ஆவிகளை பற்றி அவர் இந்த காரைக்கால் அம்மையார் பற்றி பேசக்கூட கூப்பிடலாம். இந்த ஃபோன் பண்ணால் அவர் அப்போ வெளிநாட்டு போயிட்டார். அவர் ரொம்ப தெளிவாக எழுதுறார். எனக்கு நான் இது வரைக்கும் நான் யோசனை பண்ணியிருந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க அது சரின்னு வர்ற அளவுக்கு அவர் சயின்டிஃபிக்காக அவர் பெரிய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் போவார்க்கு. அது நான் புக்கே வச்சுருக்கிறேன், உங்கள்கிட்ட காட்டுறேன், இங்கே தான் வச்சுருக்கிறேன். அந்த ஆவிகளை பற்றி அவர் நிறைய இருக்கார். அந்த அவர் வெளியிட்ட நூல்கள் பெரிய பட்டியலே இருக்குது. அதில் இது ஒன்று சூக்கும உடம்புங்கிறது தான் வந்து கடைசி வரைக்கும் ரோல் எடுக்குது. ஆ, அவர் ரொம்ப அது இந்த உடம்புல மிர்ஜாச்சுனாக்கா மரணமில்லா பெருவாள். எந்த உடம்புல? எல்லாருக்கும் சூக்கும உடம்பு அழியாது, உங்களுக்கும் அழியாது, எனக்கும் அழியாது, வள்ளலாருக்கும் அழியாது. ஆனால் அந்த உடம்பு இந்த பரு உடம்புல மிர்ஜாகும். அப்படி ஆனால் தான் உங்களுக்கு வந்து மரணம் இல்லாத பெருவாவோட ஒரிஜினல். அது ஆகாது நம்ம கண்ணுக்கு தெரியாதப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா புதைச்சிருவாங்க. அந்த புதைச்ச பிறகு அது மாறும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வள்ளலார் சமாதி வற்புறுத்தல்னு ஒன்று எழுதுறார். அதில் என்ன பண்ணுறாருன்னா, எரிக்காதீங்க புதைங்க அப்படிங்கிறார். ஆமாம் ஆமாம், 40 நாள் இல்லை, 400 வருஷமாலாம் இருக்கிறாரு. மாயாண்டி சித்தர்லாம் இதில் மேலையூரில் இன்னும் நீங்கள் கத்தியால் குத்துனீங்கன்னா ரத்தம் வரும். 400 வருஷம் 500 வருஷமாலாம் இருக்கிறாங்க. இங்கே சிவபுரம் இருக்குல்ல, நம்ம சைவ பாடல் பெற்ற தலம் கும்பகோணம் பக்கம், அந்த ஊரில் அந்த லிங்கத்துக்காக லிங்கத்தை எடுத்து கோயில் புனரமைக்கும் போது கீழே இருந்து ரத்தம் வந்தது. அது அதனால தான் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய இந்த சிவகுமாருங்கிறவர் அந்த ஊரில் இடம் வாங்கி கடைசி காலத்தில் அங்கே இருக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து அது வியப்பாக இருக்கலாம்.
அதில் வியப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளால நம்ப முடியாது, நம்மளால முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் கூட இப்போ தூங்குறீங்கள, படுத்து படுத்து தூங்குறதுனால தான், உட்காந்து தூங்குறதுனால தான், உட்காந்து 5 நிமிஷத்தில் தூங்குறத படுத்து தூங்குறது 6 மணி நேரம் தூங்கணும் தெரியுமா. படுத்து தூங்குறதுலேயும் 10 நிமிஷம் சம இந்த என்ன சவாசனத்தில் இருந்து சவாசனத்துலன்னா 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அப்பப்போ 10 நிமிஷம் படுத்து எழுந்தீங்கன்னா நீங்கள் நெடுந்தூக்கமே தேவையில்லை. இன்னும் உட்காந்து காலம் மாதிரி தூங்க ஆரம்பித்தீங்கனாக்கா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ஆயிருங்க. அதானே யோகா பண்ணி வாங்கிறான், ஃப்ரெஷ்னஸ் உட்காந்து தூங்கி பாருங்களேன். தூக்கம் வந்ததுன்னா உங்களுக்கு மூளை நல்லா ஃப்ரெஷ் ஆகிருப்பார், ரத்த ஓட்டம் கீழே ரத்தம் படுக்க வச்சு தான் இறக்கணும், இல்லை உட்கார வச்சு ஏற்றலாம். அது ஏற்கறது காலம் மடக்கணும், அவ்வளோதான். அந்த பம்பிங் வந்து அப்படி இல்லை, அங்கே இருக்கிற கோயிலில் போய் வம்பழக்கிறதுக்கு உட்காந்து தூங்கினா நல்லது. ஆஃபீஸில் இருக்கிற கோயிலில் போய் வம்பழக்கிறதுக்கு இல்லை இல்லை, இது இந்த தியானம் பண்ணுறாங்கல்ல, தியானத்தில் உட்கார வச்சிங்கன்னா அவங்க தூங்குவாங்க. சாதாரணமாக இப்போ தியான கிளாஸ் எடுத்திங்கன்னா அப்படியே உட்காந்து சேர்லேயே உட்காந்து கூட தூங்க சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற தியான கிளாஸ்லாம் சேர்லேயே உட்காந்து பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ஜனங்களை தூங்க வைக்கிறாங்க, நல்லா உட்காந்த உடனே தலையெல்லாம் எல்லாருக்கும் சுற்றுது. அவ்வளோதான், ஆ அந்த சுத்துறதில் தலைக்கு அதான். அப்போ தலைக்கு நீங்கள் ஏற்றுறீங்கல்ல, படுக்க வச்சு படுக்க வச்சு தலைக்கு போகுது இல்லை, அது இப்போது அழகாக எல்லா பகுதிக்கும் நீங்கள் எல்லா பகுதிக்கும் ரத்த ஓட்டம்னா தூங்க மாட்டீங்க. இளமையில் ஏன் தூக்கம் வர்றதில்ல, பேசிக்கிட்டே இருக்கலாம், டயர்ட்னஸ் இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்கலாம், சாப்பிட்லன்னா கூட, அது என்னென்னா ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ ரத்தம் ஓடாது, அதுக்கு இன்னும் இதில் தான் தள்ளி விட்டு அமுக்கி விட்டுன்னு உட்காந்துருக்கணும் தூக்கம். ஆனால் நாங்களாம் தூங்கினதே கிடையாது இளமையில். நான் சொல்கிறது வந்து இளமை இளைஞர்களுடைய தூக்கம் கெடுது. நீங்கள் ஒழுங்காக படுத்தா அதிகமாக தூங்குறது வேறு, நீங்கள் சொல்கிறது ரூல்ஸு, நான் சொல்கிறது நாம் வீணாக போனதை பற்றி சொல்கிறேன். தூக்கத்தை நம்ம அழிச்சிட்டோமா இல்லையா, அழிச்சிக்கிறோம். இப்போ இப்போ எல்லாருமே அழிக்கிறோம்ல, அந்த டிவி ஓட்டி விட்டு எல்லோரும். இப்போ நாங்கள் எப்படின்னா கதை பேசிகிட்டே இருப்போம், கரும்பு தோட்டத்துக்கு போ, சினிமாவுக்கு போகிறோம், இப்படி போகிறோம்ல, அப்போ உதவுன உடம்பு இப்போ உதவாதுன்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது, இதுதான் விஷயம். ரத்தத்தை வந்து இப்போ சாப்பிட்டோடனே ஏன் தூக்கம் வருதுன்னா மூளையில் இருக்கிற ரத்தம்லாம் குடலுக்கு நிறைய தேவைப்படும் செரிக்கிறது, அப்போ தூக்கம் வருதுன்னு டாக்டருங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து தலை சுற்றுது, தொண்டை உண்டை மயக்கம் தொண்டனுக்கு உண்டுங்கிறது அதான், குடலுக்கு அதிகமாக ரத்தம் இறங்கும் போது அது உங்களுக்கு தூக்கமாகிடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து மூளை வந்து கழிவு வெளியே இருக்கும், அடுத்து வந்து அந்த அமில அமிலத்தை வந்து ரீசெட் பண்ணணும். இந்த மூணு காரணத்துல இதெல்லாம் தூக்கத்துல நடக்கிறது, அதான் இது நீங்க சொல்றது தூக்கத்துல நடக்கிற வேதி வினைகள். நான் சொல்றது தூக்கம் உடல்ல எப்படி ஏற்படுது அப்படிங்கிறது, சோர்வா எப்ப நமக்கு வருது, தூக்கத்தை மூளை தயார் பண்ணிக்கல, தூக்கங்கிறது உடம்புக்குள்ளே எப்படி நிகழுது அப்படிங்கிறதா நான் சொல்கிறது. நீங்கள் அதுதான் ரத்தம் வேகமாக ஓடுகிற ரத்த ஓட்டம் உங்களுக்கு அதனுடைய ஓட்டத்தை குறைக்கும் போது தான் இந்த தூக்கம், அல்லது ஒரு இடத்துக்கு குடலுக்கு போய் சேரும்போது. இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து அதுக்கெல்லாம் மருந்து, இப்போ அதுக்கு தானே மருந்து கொடுக்குறீங்க, இப்போ அதெல்லாம் நடக்கலைன்னா மூளையை சுத்தம் பண்ணுறதுக்கு மருந்து கொடுக்கும். இப்போ நீங்கள் அதுக்கு இப்போ சித்த வைத்தியம்லாம் அவர் தெரியும், அதனால அதெல்லாம் சொல்கிறார். ஆனால் இது வந்து படைக்கப்பட்ட படைப்பில் இருக்கிற உண்மை. நீங்க சொல்றது இதுல சில வேலைகள் வந்து நிறுத்தி வச்சிருக்கோம்,
அது நம்ம இந்த ஓய்வு தூக்கம் வரும்போது அந்த ப்ராசஸ் நடக்கும். இது அந்த தூக்கத்துல அந்த முக்கியமான இந்த மூணு வேலை நடந்தாலும் இதுக்கு அதனால அதனால தானே அந்த ஹீலர் பாஸ்கரையும் இது பண்ணாங்க. அவர் ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் முயற்சி பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ நம்ம அதே மாதிரி மனத்துக்கு வருவோம். இது மனம் பற்றின பிரச்சனை தான் இப்போ ஆரம்பி. இப்போ நம்ம பேசுகிறது நினைத்தல் பற்றிய விஷயம் தான். இந்த நினைத்தல் எதெல்லாம் கழிக்கும், எதை கழிக்காது, இல்லை அது நம்மளை மீறி இன்னொன்று ஆசிட் வாஷ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மூளை இப்போ நம்ம நம்ம தலையில் இருக்கிற மூளைங்கிற வடிவத்துக்குள்ளே அமினோ ஆசிட் தான். அதாவது இப்போ நம்ம மூளையோட பொருள் எது, மூளையோட பொருள் எது, மூளை இப்போ நம்ம இது உடம்பு இருக்குல்ல இந்த தஸ் இல்லை இல்லை ஆர்ஸ் அந்த கொழுப்பு அதெல்லாம் கிடையாது. இல்லை அது நாக்கில் போட்டிங்கன்னா நல்ல அல்வா மாதிரி தான் இருக்கும். மூளைக்கறி சாப்பிட்டீங்களா? மீன் சாப்பிடுறவங்க மண்டை உறிஞ்சினாங்கன்னா அதுல ஒரு மூளை இருக்கும். மீன் மூளையை விட ஆட்டு மூளை காடு. மீன் மூளை ரொம்ப சாப்பிட்டு தெரியுதானே, நீங்க சாப்பிட்டதே இல்லையா? என்ன போவோம், அல்வா மாதிரி இருக்கும். அது அல்வா எல்லாம் கேட்டுறாங்க கிட்ட தனியா கிடைக்காது. நான் தான் சொல்றேன், 30 திருமேனி தீண்டுவார்னா நான் தான். 30 திருமேனி தீண்டுவார்னு சொல்ல மாட்டாங்க. சேக்கிரா சொல்றாரு என்ன 30 திருமேனி தீண்டுவார் அப்படின்னா, என்ன மூணு வேளையும் பூஜை பண்றவங்க இல்ல, மூணு வேளையும் அசைவம் சாப்பிடுறோம், 30 திருமேனி தீண்டுவோம் நாங்களாம். இல்ல நான் அசைவனா இருந்து சைவனானவன் தான், நானும் சைவம் கிடையாது. இல்ல நீங்க சாப்பிட்டதை விட நாங்க அதிகம். எங்களுக்கு வந்து ஈசிஆர்ல நம்ம வந்து மீன் வந்து இப்பெல்லாம் நீங்க மீன் வாங்க முடியாது. நாங்க 2 ரூபாய்க்கு 100 பொரிவா 100 கவலை வெயில் நாள்ல கிடைக்கும். அந்த மீனுக்கு இணையான மீன் எல்லாம் கிடையாது. பொரிவா கவலைன்னு 2 வகையான மீன் இருக்கு வெயில் காலத்துல கிடைக்கிறது. இப்ப அதுக்கு கடையிலே கிடையாது. 2 ரூபாய்க்கு 100 கொடுப்பான். இப்போ பணங்கொட்டை மீன் விரால் மீன்லாம் சாப்பிட்டீங்கன்னா இருங்கெழுத்தின்னு ஒன்று இருக்கும், அது மூவினே மூளை தான். அந்த வழவழவழன்னு நீங்கள் சாப்பிட்றீங்களா? அதை பாருங்க சாப்பிட்ருக்காங்க. என்ன அப்படிங்கன்னா கெளுத்தி வேற இருங்கெழுத்தி வேற. இருங்கெழுத்திங்கிறது முதுகில் கொஞ்சம் விஷம் இருக்கும் அந்த மீனுக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளை கொழுப்பு அதில் கொழுப்பு தான் அதிகமாக இருக்குது. ஆனா பின்னப்பட்டது எதால பின்னப்பட்டிருக்குன்னா நியூரான்களால பின்னப்பட்டிருக்காது. ஆமா வேற என்ன தனியா இருக்கு? நீங்க மங்கி பிரெயின் சாப்பிட்றீங்களா? வேணா பேங்காக் போயிட்டு வாங்க, பேங்காக் ஒரு டூர் போட்டு அனுப்புறேன். ஆமா குரங்கு லைனா உட்கார வச்சிருப்பாங்க கட்டி. உனக்கு எந்த குரங்கு செலக்ட் பண்றீங்களோ டாப்பை திறந்து ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க, அப்படியே உறிஞ்சிடணும். ஐயோ பேங்காக் நீங்க பாத்துறீங்களா? போயிட்டு வாங்க பேங்காக், பேங்காக் மலேசியா பக்கம்தான். ரொம்ப வள்ளலா இருக்கு. என்ன பூ கேட்கா? இல்லை இல்லை, நாம் அதெல்லாம் கடந்து இயல்பாக வெளியே வந்திருக்கிறோம். இதுதான் நினைவை மாத்துறது. நினைவு அழுத்தப்படாமல் மாத்த, இதுதான் கழிவு. கழிவுங்கிறது இதான், இதை தான் நான் பேச வரேன். இப்போ கழியிறது, நான் இதே பிறப்பில் எனக்கு எல்லாமே கழியுது, ஆனால் எதுலேயும் எனக்கு ஓட்டல் ஒவ்வாமை கிடையாது. ஒவ்வாமை இல்லாமல் மாறுறது தான் இந்த மரணமில்லா பெறுவாருடைய சாதனை. புரியுது? அதுக்கு மரம் தான் அதுக்கான உதாரண பிறப்பு. அதை பற்றி நிறைய பேசிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கெல்லாம் வயசாகிடும், மரத்துக்கு மட்டும் வயசாகாது, அதுலேருந்து வைரம் பாயும். அப்போ மரணம் இல்லாததுக்குன்னு ஒரு பிறப்பு மரம். அது உயிர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த உடல் வந்து என்ன அது அழுகாது. ஸோ தானே அப்படி ஒரு தன்மையை நான் பேசியிருக்கிறேன். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மூளையை தான் உருவிடுவாங்க. மூளையும் குடலையும் உருவிட்டு தான் மம்மிகளை புதைப்பாங்க. மம்மி இருக்குல்ல, எகிப்து மம்மி, அதை டாப் மூளை எனக்கே டாப்பு போட்டு மூளை கயிறுலாம் தான் பார்த்தான். அப்போ ஒரு மொட்டை வச்சுருக்கானுங்க, இந்த பையன் இப்போ டாப்பை கயிறுவோன்ட்டு. அதில் ஒன்றும் தாரில், மரக்களை தலையில் கலை விட்டுது. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன், மொட்டை வச்சுட்டாங்க. எனக்கு தெரியாது இதெல்லாம், ஆனால் எழுந்து பார்க்குறப்ப மொட்டையும் கட்டியமாக தான் இருக்கிறேன். உள்ளே 10 குழா வேற சொறி வச்சுருக்காங்க மூக்கில் வாயிலன்னு, ஏகப்பட்ட குழா சொறி இருக்குது. எழுந்து இப்போ போட்டு எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு.
அப்போ எழுந்த உடனே நான் என்ன பேசுனேன்றது எனக்கு தெரியாது இல்லை, அடுத்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ லெட்டின் வர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் அழுத்துறாங்க, யூரின் வர வைக்கிறதுக்கு, எதுவுமே வராமல் நின்று போய் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல கிடக்குறேன் நான். அப்போ எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னு கேட்டிங்கன்னா, மூளை வேலை செய்கிறதுங்கிறது எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அனுபவமாக தெரியுன்ற நான். செத்து பிழைக்கிறதுங்கிறாங்க இல்லை, சாவறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியும் இல்லாதான் சாவறது, வித்தவுட் பெயின், இதுதான் டெத்து. என்ன அதான், அது இல்லை சாகும் போது ஒரு இழவும் தெரியாது, வலியே இருக்காது, நல்ல தூக்கம், தூக்கம் தாங்க சாவு, சாவுக்கே பயப்படக்கூடாது மனுஷன், வலி சுத்தமா இருக்காது. டிவியில காட்டலாம் போய், சினிமாவில் காட்டலாம் போய், சார் டிவி சினிமாவில் காட்டலாம் போய் இருக்கிறதுலாம் கிடையாது, அது நீங்க பாக்குறது. இவனுக்கு நல்ல தூக்கம், அது நல்லா நான் அனுபவிச்சுக்கிறேன். அதாவது தூங்கிட்டே அவ்வளோதான், ஒன்று முடிஞ்சு போச்சு. நீங்கள் சாகிறத பற்றியே கவலைப்படாது, ஆனால் தற்கொலைகள்லாம் பண்ணிக்கூடாது. எல்லாருக்கும் அதான் கருவிகளில் இருங்க, இல்லை 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 மனசில் இல்லை தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருங்க ஒன்றும் பயப்பட தேவை. நான் ஒரு 3:30 வரேன், இவ்வளோ லேட்டாக வரீங்க, ஒரு 8 வேலை முடிச்சுட்டு வரணும், முதல்ல சாப்பாடு போடுமா அப்படின்னு மருமகள் சொல்றாங்க. அவர் சிரிக்கிறார், அவர் ஏற்கனவே தட்டி வச்சு ரெடியாக வச்சிருக்காரு. சாப்பிட்டு இருந்த பிறகு பார்க்குறேன் எல்லாம் பதப்பதப்பாக போயிட்டு இருக்காங்க. 3:00 சாப்பிட்ற நாலு காலத்துக்கு ரொம்ப ஃபாஸ்டாக போட்டு நான் பார்த்தா பக்கத்து வீட்டில் இருந்த டாக்டர் அம்மாவை கூப்பிட்டு வந்து எங்கள் அம்மாவை பார்த்துட்டு கிடக்கிறேன். பார்த்துட்டு பிறகு எங்கள் அம்மாவை பாட்டு எல்லாம் இருக்காங்க, என்ன பார்க்குறேன் பார்த்துருப்பேன் கேட்குறாங்க. இத பதிவாக்கிடுவாங்க. ரெண்டாவது அவங்க கேட்டது கங்கை தண்ணி, பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பாலை ஊற்றி அந்த காற்று அடைக்கணும், அப்போ தான் சாவும். அது பாலை ஊற்றணும் கேளுங்க, அதுதான் காலி பண்ணுறது. அது வந்து கங்கை தண்ணியா கேளுங்க, அதெல்லாம் வந்து மூளை பதிவு, அது வந்து கங்கை தண்ணி கேளுங்க, கங்கை தண்ணி காதில் கேட்டல தலையாட்டினா ஆமாம். நீங்கள் எது என்ன கேள்விலாம் கேட்கக்கூடாது, நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்வி அது இருக்குது. அந்த சமயத்தில் இன்னும் வேலை செஞ்சு நான் நினைக்கிறது உண்டு சார், நாம் வந்து இன்னமும் சொல்கிறோம், அண்ணன் மேலே போதுங்கிறோம், அது போகிறோம், இதெல்லாம் நம்ம உண்மையாக தெரியுமா தெரியாதா, செத்தா நம்ம அங்கே போய் பார்த்தா என்னன்னு தெரிஞ்சு ஜனங்களுக்கு சொல்கிறது, இதெல்லாம் நானும் நினைக்கிறேன்ல, என்ன இல்லை இவ்வளோ பேசுகிறோமே அதை பற்றி நாம் நினச்சி பார்ப்போம்ல. ஆனால் சாவு வரைக்கும் எனக்கு தெரியும், சாவுன்னா என்னன்றது கண்டிப்பாக எனக்கு தெரியும். அது வந்து செத்த பிறகு என்னன்னு தெரியாது, சாவது வரைக்கும் நான் ரீச் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? கருவிகளில் இருந்து நாம் விடுபடுதோம், பெயினே கிடையாது, அதெல்லாம் சும்மா. புரியுதா? சினிமாவில் இருக்கிறாங்கல்ல, அது உயிருக்குதுன்னு அர்த்தம், அவன் அடிச்சு கிடக்குறான் உயிர் கெடுக்குதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அது இப்போ நீங்கள் இப்படின்றீங்கல்ல, அந்த தூங்கும்போது விரைச்சி அந்த நரம்பு லூஸ் ஆகுது இல்லை, நரம்பு விட்டு போகிறதான் அந்த துடிக்கிறது அடிக்கிறது பிடிக்கிறதுலாம், மற்றபடி உயிருக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த வலியில் எதுவுமே சாவுங்கிறது வலி இல்லாத ஒரு விஷயம், இது ஒரு பெரிய ஆராய்ச்சிலாம் வேணாம். புரியுதா? ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டு தான் நான் பேசுகிறேன். 1996 இது நடந்தது ஒரு இரவு, என்ன அதனால் ஒன்றும் நீங்கள் கவலைப்படுத்த, மாரடைப்பு இல்லாது, அது வந்து வலிக்கும், மாரடைப்பாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் ஏன் தெரியலன்னா, அது வலி சம்மந்தப்படாமல் உங்களை ரத்தத்தை அப்படியே பிளாக் பண்ணும்போது எந்த எண்ணமும் வேலை செய்யும். ஆமாம், சந்தோஷமான அனுபவம் இல்லை சார், நீங்கள் பயப்படுற மாதிரி இல்லைன்னு தான் சொல்லுங்க. ஆனால் வந்து இந்த பாரதியார் இவங்க செத்தும்போது வாயை அடைக்கிறது இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதிவுகள் அதோடு கூட அவங்க எதையாவது ஆட்டின்னு இருப்பாங்க, எதோ கேட்குறீங்கன்ட்டு, அவ்வளோதான் விஷயம். கங்கை தண்ணி தான் கேட்டாங்க, அந்த தண்ணி தான் கேட்டாங்கலாம் அதெல்லாம் கிடையாது. நாம் கடைசியில் நெல் போட்டு சாவடிப்பாங்க, இல்லை தண்ணி பாலை ஊற்றி சாவடிப்பாங்க, இது வந்து அவங்க கேட்கறது இல்லை. அவங்க ஈர்த்து கிடக்கிறவங்களாம் காலி பண்ணுறது, மூச்சு அடைக்க வைக்கிறது தான் பால், அப்புறம் நெல், இதெல்லாம் மற்றபடி நீங்கள் ஆசைக்காக கொடுக்குறதெல்லாம் கிடையாது, சும்மா அது ஏமாத்த.
எண்ணெய் தடவை மொத்தமாக காலி பண்ணுறது, தலையில் தேங்காய் உடச்சி காலி பண்ணுறது. ஆனால் தலையில் தேங்காய் உடைச்சா ஒன்று உயிர் வந்தால் வந்துடும், இல்லை போய் சேர்ந்துடும், ரெண்டில் ஒன்று நடக்கும். ஏன்னா அதுதான் வந்து போகிற ட்ராவல், தேங்காய் உடைக்கணும், இங்கே உடைக்கணும், நீங்கள் கீழே பக்கத்தில் உடைக்கூடாது. இல்லை இல்லை அது இல்லை அது இப்போ இவரு நம்ம அருள் ஜோதி டிவி அவர் பேர் என்ன சதீஷ் சேர்ந்துட்டார். அப்போ என்ன பண்ணிக்கணும்னா அவங்க தப்பு பண்ணான், அது தலையில் ஒரு தேங்காய் உடைச்சிருக்கணும். காலையிலன்னா அது இந்த ஏறுறது இல்லை இறக்கி இருந்துருக்கும் நல்ல அவசரம் பாருங்க. ஈர்த்து நிற்கிறது வேற கேஸு. நாம் ட்ராவல் பண்ண வைப்போம் உயிரை கேழ்ந்து மேலே, அது எங்கேயோ நின்று போயிருந்தா இந்த அடைச்சிக்கிற மாதிரி நின்று போயிடும் உயிர். அதை கிளப்புறதுக்கு இந்த உச்சந்தலில் தேங்காய் உடைச்சிங்கன்னா அது அது கீழேருந்து அந்த அது வந்து டக்குன்னு எகிரி மேலே வந்துச்சுன்னா உயிர் வந்துடும். அது யோகா முறையில் போய் மாட்டிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு, அவங்களுக்கு இதை பண்ணணும், தலையில் தேங்காய் உடைக்கணும். அது எல்லோரும் உடச்சிக்கிறாங்க, கீழே பக்கத்தில் உடச்சி வைக்கிறாங்க. சில பேருக்கு அது அந்த இயற்கையான அந்த மாதிரி தான் மாட்டிக்கிறது. தலையில் தேங்காய் உடைக்கணும்னா சடங்கு கிடையாது, அது வந்து மருத்துவ முறை. இப்போவும் தேங்காய் தலையில் ஒரு ஊரில் உடைக்கிறாங்களே போய் சாமி ஒரு கோயிலில் இப்போ உடைக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க, அது ரத்தங்கத்தெல்லாம் வருது. என்ன நாம் வந்து யோக முறையில் ஒரு 100 பேர் உட்காந்துருக்காங்க சார், நரம்பு பார்த்து கரெக்டாக தட்ட முடிஞ்சுது அப்படின்னா உடையும். ஆனால் ஒரு வேளை சக்தி இருக்கலாம், நம்ம போய் அது ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா, போகிறவங்களுக்கான நம்பிக்கையும் அங்கே நடக்கிற விஷயங்களும் அதோட அது முடிஞ்சிடும். ரொம்ப சயின்டிஃபிக்காக எல்லாத்துக்குள்ளேயும் நம்ம போக முடியாது. நமக்குள்ளே நம்ம கடவுளை நம்புகிறோம், நமக்குள்ளே கடவுளை நம்பும் போது நம்ம இப்போ எனக்கெல்லாம் என்ன தெரியுங்களா, இப்போ ஏதாவது ஒரு அடிபட்டுதுனாக்கா நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் நான் என்ன நினைப்பேன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் இன்றைக்கி ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிறாரு, எங்கேயோ நமக்கு தலைவலியே மாத்திராருந்தான் நினச்சிப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தலைவலிக்கும், இடிச்சிக்கிறேன்னா அதுக்கப்புறம் தலைவலி சரியாக போயிடும். நானாக போய் வச்சிக்கூடாது, அது ஏதாவது ஒரு இடி வரணும் எனக்கு, அப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறதான் நான் இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீங்கண்ணா. இன்ன வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு எங்கேயாவது இடிச்சிக்கிட்டேனா ஏதோ ஒரு நரம்பு ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா அது எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படி தெரியுதுன்னா, களை இங்கே உழுது, களை எப்படி உழுதுன்னா மரக்கில் கலைவாணர் அரங்கம் எதிர களை உடச்சிக்கிட்டு மழையில் டிசம்பர் மாதம் இந்த டாப்பில் உழுது, தலைக்கு மேலே உச்சந்தல்ல உழல, நான் ஐயன் உழுந்துருக்குறேன், கையில் கொடையில் 3 பேர் நிற்கிறோம். எனக்கு உழுந்ததுக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆட்டோவில் குத்து போய் ஏற்றுறாங்க. அப்போ டாக்டருங்க டெஸ்ட் பண்ணும்போது எப்படி காப்பாற்றுறதுன்னு டாக்டருங்களுக்கு தெரியல. ஏன்னா நான் எதுவுமே கிரிட்டிக்கல் பர்சன் தான், அவங்களுக்கு தெரியல, அடிபட்டாலும் கிரிட்டிக்கல் பர்சன் தான். என்ன பண்ணுறாங்கன்னா, கிளவு வந்தால் பிபி அதிகமாகி காதில் ரத்தம் வந்து சாகணும், அது நடக்கலை, பிபி டவுன் ஆகும். எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியல அவங்க. ஆனால் பிரெயின் ஹேமரேஜ், ஹேமரேஜ்னால் என்னென்னா மூளைக்குள்ளே இல்லாமல் மூளை மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் நடுவில் ரத்தம் கட்டிச்சு. இவன் என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் தெரியல. டாப்பை மொட்டை மொட்டை அடிச்சிட்டானுங்க, டாப்பை கட்டலாமா வேணாமா, குழப்பமாக இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. இதே சப்ஜெக்ட் மாதிரியே என் வாழ்க்கை போயிட்டு என்ன பண்ணலாம், டாக்டருங்களுக்கே புரியல. டாக்டருக்கே புரியாது, என்ன கேட்டால் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்டர் வேறு அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னன்னா இவர் பிடிச்சிக்க இவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு ஒரு ஆள் அறிமுகப்படி செத்துதார். டிஎஸ் கோவிந்தராஜன், சாமி கோவிந்தராஜன் அபயாம்பிகை சதகம்லாம் போது பதிப்பித்தவர், எம்ஜிஆர் காலத்தில் டெப்டி செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர். அவர் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லிட்டார், ஐயங்கார்கிட்ட, இப்போ இவர் வந்து உன் பிரச்சனைகள் ஏன்னா அவர் மாமனார் பிரச்சனை, அவர் ஜெயில் வரீங்கன்னு, அதில் ஒரு கோர்ட்டு பிரச்சனை, அதில் நான் அவரை காப்பாற்றணும்ட்டு இவரை பிடிச்சி அவர் காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு அவர் செத்துட்டார். அதனால அந்த டாக்டர் வந்து நின்றுக்கிறார், வீதி பிஐபி ட்ரீட்மெண்ட் நடக்குது நியூரோ வார்டில். ஆனால் காப்பாற்றுறது என்னன்னு அவனுக்கும் புரியல. எல்லா சீஃபும் நிற்கிறாங்க நைட்டில் கூப்பிட்டு வந்து, அந்த ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், 3வது மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அது என்னை கூட நம் அந்த டிஎம்இயில் வேலை செஞ்சவர் நிற்கிறார், நல்ல அலுமினியோட பையன். அந்த லேடி அன்னைக்கு யார் பொறுப்பில் இருந்தனோ அந்த லேடி கேட்குது, என்ன உங்கள் ஃப்ரெண்டு செத்துட்டாரா இருக்கிறாரான்னு கேட்குது, தோக்குறாரு இருட்டாமாங்கிறாரு. ஆனால் அவங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அக்கா மாமா தான் நைட்டில் வந்தவங்க, அம்மா நாளைக்கு காலையில் இருந்தால் இது போஸ்ட்மார்ட்டம் இப்போ தூங்கி போயிட்டீங்கன்னா நல்லதுங்கிறாங்களாம். இதுங்க ஊர்ந்து பிறண்டு ரவுண்டு கட்டி அழுகுதுங்க. இந்த காட்சியெலாம் நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும், புரியுதா? இந்த சுச்சுவேஷனில் எப்படி நான் காப்பாற்றப்பட்டேன் அப்படிங்கிறது தான் கடவுள்னு நான் அங்கே தான் சொல்கிறது. அங்கே பாமன் சாமி இருந்த வார்டில் தான் போடுறாங்க நம்மளை, நமக்கு பாமன் சாமிலாம் அப்போ யாருன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன தெரியும், என்ன பாமன் சாமிக்கு நம்மளை தெரியும், காப்பாற்றினா அவர் முடிவு பண்ணி காப்பாற்றி பெரிய தொலையில் விட்டுருக்காரு, போய் சேர்ந்துன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன எனக்கே பெரிய தொலையாக இருக்குது இப்போ என்ன கேட்டிங்கன்னா, குடை கம்பியாக மூக்கு இங்கே ஒரு வடு இருக்கும், மூக்கில் குத்தி ரத்தம் குடலில் போய் இறங்குது. உடனடி ட்ரீட்மெண்ட் என்னன்னா, மூளைக்கு ரத்தம் போய் இவன் சாவாமல் மூக்கில் கொடை கம்பியால் குத்தி பிபியை இறக்குறாங்க, இதுதான் ட்ரீட்மெண்ட். இது ஆனால் காயமாக தெரியும் உங்களுக்கு, எனக்கு அது ட்ரீட்மெண்ட். குடல் முழுக்க ரத்தம் போய் கட்டிக்குது, அது 3 மாதம் பிளட் வந்தது டாய்லெட்டில்,
அதுக்கப்புறம் தான் பிபியை ஏற்றுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டோபமைசின் ஒரு கிட்னியை அழுத்துமா அந்த இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணால் பண்ணலாம் அப்படின்னு 4 மணிக்கு ட்ரை பண்ணுறாங்க. கிட்னியை அழுத்தி விட்டால் பிபி ஏறுதா பார்ப்பேன், அப்புறம் 15 to 20 அப்படி ஏறி முடிச்சு விட்டு இன்றைக்கி உங்கள் பிராணனை வாங்கினுக்கிறேன், புரியுதா? அப்போ எனக்கு இதெல்லாம் தெரியுது. என்ன தெரியுதுன்னா நமக்கான ட்ரீட்மெண்ட்டை எவனாலே பண்ண முடியாது, கடவுளை தவிர முதலுதவி, புரியுதா? அதனால தான் ராத்திரியில் அடிப்பட்டவனுக்கு மட்டும்தான் கடவுள் மட்டும்தான் காப்பாற்றுறாரு தெரியும், ஏன்னா டாக்டர் இருக்க மாட்டான். என்ன காப்பாற்றுறதுக்கு ஒரு டாக்டர் 2 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்ட் பண்ணுறான், அது வேறு விஷயம். அது நான் அதிசயமாக பார்க்குறேன், என் வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய அதிசயம் தெரியும். அதனால் நான் கொஞ்சம் துணிச்சலாக பேசுவேன், வேறு ஒன்றும் இல்லை, துணிச்சலாக பேசுறதுக்கு தான் காரணம். சரி, எதுவும் நம்மளை கடவுள் தானே காப்பாற்றிங்கிறான், அவன் அவனை காப்பாற்றிட்டு போட்டான் அப்படின்னு வாய விட்றது நம்ம, அதுதான் இப்போ நடக்கிறது. இப்போ என்ன அப்படி நான் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நினைவு தான் எல்லாரும் என்ன பொற்கோ சுந்தரமூர்த்தியும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அவர் பொற்கோ சொல்கிறார், இதையே நம்பவும் முடியல, நம்பா உங்கள் விஷயத்தை கேட்டதுக்கு நம்பாமல் இருக்க முடியலங்கிறார் கண்ணகி சில எதிர. அவன் சுந்தரமூர்த்தி தான் கேட்கற, மூலதான் நல்ல வேலை செய்தா பழைய மாதிரி என்ன, நான் சொல்கிறது 96, 2016, 2016, 20 பொன் விழா கொண்டாட போகிறேன் இப்போ எனக்கு தலைவலி முடிஞ்சு. இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்த நினைத்தல் அப்படிங்கிறத இப்போ இதில் நான் கொஞ்சம் ஆழமாக அனுபவிக்க, அதனால தான் நீங்கள் சொல்கிற விளக்கம், நீங்கள் சொல்கிற விளக்கம், அதோட கூட எனக்கு நடந்த தலைவலி, தலை மட்டும் வலிக்கும், இப்பவும் அது நான் வருத்தப்பட்டேன். எல்லோரும் கேட்பாங்க 24 மணி நேரமும் தலை வலிக்கும், இந்த ஒரு பாதி வலிக்கும் எனக்கு சர்விக்கல் ஸ்பான்டிலைசிஸ் இங்கே என்ன மாதிரிலாம் வலி இருந்தால் நீங்கள் உட்கார மாட்டீங்க, அதையும் இப்படி ஐத்தி கீத்தி பிடிச்சி இந்த கண்ணு வந்து இப்படி சுருங்கும், தெரிதா? ஜனகராஜ் கண்ணு மாதிரி, அவன் கண்ணு மாதிரி நான் போக விடல, அவனுக்கெல்லாம் சின்ன கல்லுலேயே போயிடுச்சு தெரியல. அவர் நந்தன காலேஜில் படிக்கும்போது ஜன்னல் வழியாக கல் வருது, பசங்க எதை ஸ்ட்ரைக் பண்ணி விட்டாங்க, அந்த கல் அடித்து தான் அவருக்கு அந்த கண்ணு சுருங்கி போச்சு, நியூரோ ப்ராப்ளம். எனக்கு அந்த மாதிரி சுருங்கும், அதை விரிச்சு கிரிச்சு வச்சுன்னு இருப்பேன் நான், புரியுதா? அவங்களுக்கு தலையே போயிருக்கான், இல்லை தம்மா வந்து கண்ணு போனான்னா இல்லை தலை எந்நேரமாக கொதிச்சுனே இருக்கும். என் தலையில் இங்கே பரோட்டாலாம் போடலாம், நீங்கள் ஆம்லெட்லாம் போடலாம், எப்பவுமே கொதிச்சுங்க, என் தலை கீழே கை வச்சிடாதீங்க, இது எப்பவுமே கொச்சின்னு இருக்கும். அன்னைக்கு அப்புறம் பார்த்து ஒருத்தன் அலறான், என்னடா இவ்வளோ சூடு வந்து, அதனால் நீங்கள் பால்களை கொதிக்க வைக்கணும்னா இங்கே தலையில் வச்சுட்டு போகிறீங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இதோட தான் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வெளியில் தான் ஏன் எனக்கு அதை பண்ணுறான் கடவுள், நான் வெளியில் உனக்கு நிறைய சூடு இருக்கும், அதை டாலரேட் பண்ணணும்னா உனக்கும் சூடு கொடுத்துட்றேன்னு கொடுத்துட்டான், புரியுதா? உங்களுக்கு நான் ஜில்லுன்னு ஆகக்கூடாது. இது விஷயம் என்னன்னா, இப்போ இதெல்லாம் நான் கடவுள் விஷயமா சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா மூளை சார்ந்த விஷயங்களாக சொல்கிறீங்க, சரிதானே? இந்த மூளைக்கான இயக்கம் நமக்கு இந்த பிரபோதரன் சொற்பொழிலாம் என்ன சொன்னாங்கன்னா, சிறுமூளை பெருமூளை ரெண்டு இருக்குது நம்ம மூளையில், இந்த சிறுமூளையோட ரோல் என்ன, இப்போ நாலா மூளை வந்து நாலாக இருக்கும், அது போக சிறுமூளை இருக்கும், மொத்தம் 5 இருக்கும், அதானே சதாசிவம். ஆஹா, மூளையை வச்சு தான் சதாசிவம்லாம் 5 முகம் சொல்கிறது, 6வது முகங்கிறது டோட்டலாக சோல். இப்படி ஒரு தத்துவம் இருக்குது தெரியுமா, நம்ம உடம்புல 6 முகம் எப்படி சொல்கிறது, உடம்பை வச்சே சொல்கிறது ஒரு கதை இருக்குது. நீங்கள் நிறைய உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே தத்துவம் ஆக்கிடலாம், நீங்கள் கடவுள் கடவுள் எல்லாமே ஆக்கிடலாம் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறான். இந்த ஒரே பரம்பொருள் ஆகிறதுனா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 பகுதி, இந்த சின்ன மூளை பெரிய மூளைக்குள்ளே என்ட்ராயின், நீங்கள் எடுத்து சொல்லிவிட போகிறீங்க, அந்த செயல்பாட்டில் அது எல்லாம் மிங்கிலாச்சுன்னா ஒருமை, இதுதான் உலகம் முழுக்க உங்களுக்கு அப்போ புரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் பெரிய அனுபவம்னு அந்த பிரபோதரன் குருப்பெல்லாம் இங்கே பேசும்போது நீங்கள் கேட்டிருக்கலாம், அது ஒரு வகையில் உண்மை தான் அது. ஆனால் அது வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது தான் அவங்க தியான மார்க்கத்தில் சொல்கிறாங்க. நம்ம அது தியான மார்க்கத்தில் அது நடக்காது, அது கடவுள் அதை பண்ணால் தான் ஒழுங்காக பண்ண முடியும். இல்லைன்னா அது ஏன்னா அவ்வளோ பேசின அமரகவி சித்தேஸ்வரரை தன்னை எரிச்சிட சொல்லி தான் அவர் உடம்பை எரிக்க வைக்கிறார், உடம்பு எரிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது வள்ளலார் கான்செப்ட். அப்போ நமக்கு இங்கே கான்ட்ரவர்சி வருது, அப்போ கான்ட்ரவர்சி வரும்போது தான் நம்ம அதை பற்றி திங்க் பண்ணுறோம். அப்போ அவங்க எந்த லெவலில் போனாங்க, எந்த லெவல்லேருந்து மாறலை அப்படின்னு நம்ம பேசும்போது தான் இதுக்குள்ளே நமக்கான விவாதம் வரும். விவாதம் வரும்போது இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லா கால திருவள்ளுவரையும் இது நிறைய ஒத்துணுக்கிறாரு, ஆனால் அதுக்கு நம்ம சொல்கிற விளக்கம் சயின்டிஃபிக்காகவும் இருக்கும், அப்நார்மலாகவும் இருக்கும். அப்நார்மலாக வர்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸில் நம்மளோட நினைத்தல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பழையன கழிதல் புதியன புகிதல் அது எப்படி, இன்றைக்கி வந்து நம்ம ஏறக்குறைய கலந்துரையாடல் தான் பேசிக்கிறோம். இன்னொரு கேள்வி கேட்டால் நீங்கள் யாரும் வரவே இல்லை, எதுக்கு? அன்புக்கு சாதாரண அழுகை நீங்கள் வந்து முக்கியமானது தான், ஆனால் இந்த சாதாரண அழுகையெல்லாம் அழுகை இல்லாமல் மாறணும், அதுக்கப்புறம் தான் பொதுவானது வரும். பொதுவானதுன்னு ஏன் சொன்னது தெரியுதா, பொதுவானதுன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பும் சார்புடையது. இப்போ நம்ம பேசுகிற அன்பு இதெல்லாம் வந்து
உறவுனால வர்றது, அவ்வளோதான் உறவு. இதுக்கு பேர் பக்காவா, அவ்வளோதான் எனக்கு தெரியும். இந்த உறவு கட் பண்ணக்கூடாது. இந்த உறவு அப்படிங்கிறது இல்லாமல் பொதுவில் எல்லார் சம்பந்தமாகவும் எல்லா சம்பந்தமாகவும் உங்களுக்கு அதே நிகழ்ச்சி நடக்குமானால் அதுக்கு பேர் அன்பு. இவ்வளோதான் வேறுபாடு. இதில் நீங்கள் இந்த உறவு சம்பந்தமான அழுகையை நிறுத்துவது என்பது எப்படி சாத்தியப்படும் அதை திங்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்தவுடனே ஒரு பேப்பர் கொடுப்போம், எழுதி கொடுத்துட்டு சொல்லப்படுகிறார். ஆமாம், அப்புறம் நான் பலவரணும் எல்லாரும் பேசிட்டு முடியாதுல்ல. வர வர நாங்கள் வந்து இப்போ கலந்துரையாடலுக்கு போய் டெஸ்ட்டு வகுப்பு லெவலுக்கு போயிட்டோம். ஏன்னா நம்ம குரூப் டிஸ்கஷனை மாற்றியாச்சு இப்போ. ஏன்னா நம்ம சத்து விசாரணையாக வடமொழிக்கு போகிறீங்க மறுபடியும் மறுபடியும் வந்து இல்லை அது இல்லை. நான் இப்போ நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ சொற்பொழிவுக்கு வர்றவங்க யாரும் சொற்பொழிவு கேட்குறவங்களா வரல, சொற்பொழிவு கேட்குறவங்களா வர்றதை தாண்டி கொஞ்சம் அனுபவசாலியாக தான் மாறி இருக்கிறீங்க. அப்போ நம்ம உங்களோடய கலந்து பேசி சொன்னால் தான் அதை பற்றி நாம், எனக்கும் வந்து இப்படி பேசினா தான் நாம் ஒரு ஒரு எனக்கே ஒரு முட்டாள்தனமாக ஒரு பாதை இருக்கும், அந்த பாதை உடையும். எனக்குன்னு ஒரு ப்ரிஜுடிஸ் இருக்கக்கூடாது, அந்த ப்ரிஜுடிஸ் உடையணுன்றதுக்கு தான் நான் இதெல்லாம் உங்களோட கலந்து பேசுகிறேன். அதெல்லாம் படிச்சு நீங்கள் வல்லலாக சொன்னோட நான் அப்புறம் திட்ட ஆரம்பிச்சுக்கேன். விஷயம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு அது எப்படி தானே கேட்குறேன். அவங்க சொல்கிறத பற்றியே சம்பந்தமாக ஒரு ஆள் தெளிவா சொல்லிட்டான். இதெல்லாம் வார்த்தை தான், இதெல்லாம் அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் வார்த்தை தான். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வந்தா இது நடக்குமா? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை வர்றது எப்படி? நான் அந்த எழுத்தெல்லாம் தூக்கி ஓரம் வைக்கலாம். அதுவும் வார்த்தை தான் சார், எதுவா இருந்தாலும் அதுவும் வார்த்தை தான். உங்களை வச்சு நீங்க சொல்லுங்கன்ற, இது வந்து வரி, வரிய சொல்லியே தப்பிக்க கூடாது. நான் ஏதாவது பண்றேனா? இது ஆன்மநேய போதும் அப்படிலாம் அது வராது. அது வந்து ஒரு சமாளிஃபிகேஷனாக மட்டும்தான் நிற்கும், அது ஒரிஜினல் கிடையாது. போறும் ஏன்னா என்னுடைய இயலாமை தான் அதை கொடுக்கும் அது. ஆனால் அந்த இடத்துக்கு வரீங்க, ஆனால் அதை சரியாக சொல்ல வரல. ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு தடை இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாருக்கெல்லாம் செய்கிறீங்களோ அங்கிருந்து அந்த செயல்பாட்டுக்குள்ளேருந்து அந்த நம்பிக்கை தளத்திலிருந்து ஒரு நம்பிக்கை இன்மை உங்களுக்கு சாட்சியாகவில்லை என்றால் நீங்கள் அதிலே இருந்து வெளியே வர. எனக்கு அதான் நீங்க சொல்ல வரீங்க, ஆனா சொல்ல தெரியலன்னு நான் என்ன புரியல. யாரு மேலாம் ரொம்ப அன்பு வைங்க சார், நீங்க கொடுத்து வைக்கணும் கொடுத்து வைக்கணும்னு சொன்னது அதுதான். நான் அதுலயே மூழ்கிற மாதிரி ஒண்ணும் வரக்கூடாது. அப்படி கிடையாது. இப்போ வந்து உங்களுக்கு திருமணம் நடக்கணும், எப்போ திருமணத்துலேருந்து பந்தத்துலேருந்து வெளியே வருவீங்க? திருமணம் எதுக்கு நடக்கணும் அதை சொல்லணும். இப்போ சொல்லக்கூடாது, அந்த வயசை வச்சு சொல்லணும். நீங்கள் இப்போ இருக்கிற வயசை வச்சுன்னு பேசக்கூடாது. அன்னைக்கு பண்ணீங்கல்ல, அந்த வயசை வச்சு சொல்லணும். கவர்ச்சி காமப்பசின்னு சொல்லக்கூடாது, அதுனா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. அது கடமை, கடமைன்னு ஓவரா பில்ட் போடுறேன் சார். நான் வந்து அது அதுக்கு சரியான பேர் வைங்கன்றேன், சரியான பேர் வைக்க சொல்கிறேன், அவ்வளோதான். அன்னைக்கு இருந்தால் கவர்ச்சி தான் ஆகுது, அது ஒன்றும் பெரிய காமம் பொண்ணாக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க கிடையாதுங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வரமாட்டீங்க. ஆ அது என்ன, அது கிடையாது. அதுக்கு வந்து ரத்தம் அதிகமாக ஓரணும். அந்த கரப்பான்னு ஒன்று சொல்லுவாங்க, கரப்பம் அதிகமாக வந்தால் தான் காமம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் அந்த கருப்பு கத்திரிக்காய் இருக்குல்ல, அந்த கத்திரிக்காயில் அது அதிகமாக இருக்கும். ஆனால் தான் எல்லாருக்கும் அது ஒத்துக்காது. கத்திரிக்காயை வந்து நீங்கள் கத்திரிக்காயிலேயே
அதுக்குள்ள இருக்கிற ஆற்றல்லாம் நிறைய. அதனால தான் வள்ளலார் கத்திரிக்காய்க்கு ஒரு இடம் கொடுக்குறார். ஆனால் அவர் சொன்னது எந்த கத்திரிக்காயின்னு தெரிஞ்சு வச்சிங்க. கண்டன் கத்திரிக்காய், கண்டன் கத்திரிக்காய் மருந்து, அது வந்து இந்த சளிக்கு மருந்து. ஆனால் அது வந்து அது வந்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா உடல் சூட்டை வந்து ஒழுங்காக வச்சுட்டு இருக்கோம். அதில் வந்து ஆஸ்துமாவுக்கு அந்த சைனஸ் வருது இல்லை, அதுக்கு உயர்ந்த ரக மருந்து கண்டன் கத்திரிக்காயில் தான் கிடைக்குது. இந்த கண்டன் கத்திரிக்காயில் வந்து பிஹெச்டி பண்ணவர் ஒரு நண்பர் எனக்கு, டாக்டர் இது ஜிஹெச்சில் இருந்த டாக்டர். ஆனால் அவருக்கு எப்பவுமே வந்து அலர்ஜி இருக்கும், அலர்ஜி கிளினிக் டாக்டர் தான், கண்டன் கத்திரிக்காயில் பிஹெச்டி பண்ணார். உங்களுக்கு தெரியல, எலுமிச்சை இலையில் இப்போ வந்து எல்லா வைரஸ் நோயும் நீக்க முடியும். எலுமிச்சை இலை, அவரை இலை, இன்னொரு இலை, மூணு இலை போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா மொத்த வைரஸையும் காலி பண்ணிடலாம், எவ்வளோ பெரிய வைரஸ் நோயும் போயிடும். அதுலேயும் பழைய அவரை இலை இருக்கணும், அது இருந்தால் இன்னும் பெரிய அஞ்சு வருஷத்து அவரை இலை கிடச்சிங்கன்னா அது இன்னும் வைத்திய கூட அது மாதிரி அதுதான் உண்டு. வேப்பை இலை பொது நான் சொல்கிறது நோய்க்குன்னு ஸ்பெஷல். எலுமிச்சை அவரை இன்னொரு இலை மறந்துட்டேன், எழுதி வச்சுக்கிறேன் சொல்கிறேன். அவரை இலையிலேயே அஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆன அவரை செடி இருக்குல்ல, அதில் தான் மருத்துவ குணம் அந்த இலையில் அதிகம். அதெல்லாம் கொஞ்சம் தனித்தனியாக இலையை பற்றியே பிஹெச்டி பண்ணுறாங்க. நாம் யாரும் அதை என்கரேஜ் பண்ணுறதில்ல. கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் எல்லாம் பாட்னி ப்ரொஃபஸர் எல்லாம் டயபெட்டிஸில் நியூரோ ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். நியூரோவுக்கு இருக்கிற உகந்த மருந்து கொய்யா, கொய்யாவில் பல் வளர்க்கி கொய்யா தழையை சாப்பிட்டு கொய்யாவில் பழத்தை சாப்பிட்டிங்கன்னா அது எல்லாமே அதில் சரியாயிடும். அதனால தான் அமுதம் பேர் இருக்குது, அமிருத்துமா இந்தியில், இந்தியில் அமிருத்த. கொய்யா வந்து ஒரு மிகப்பெரிய, இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா, என்னத்தை பேசிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் முன்னாடி, ஆ அந்த நீங்கள் கேட்டீங்கல்ல என்ன இது, வாங்க அந்த மறந்துட்டீங்களே நீங்கள், ஆ அந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார் தடை. அது எதில் ஆழமாக நம்பிக்கை, காமத்தில் போச்சு. ஆ எது கல்யாணம் பண்ணிங்கிறதுல போச்சுன்னா, எங்கேயோ ஒரு உலகத்தில் கல்யாணம் தேடிக்கே போயிட்டீங்களா, அதில் வந்து எப்படி வெளியே வந்தீங்க, வெளியே வந்தப்போ நீங்கள் கவர்ச்சி தான் உள்ளே போனீங்க, ஆனால் வெளியே வந்தது எப்படி வந்தீங்க, உண்மையிலே வெளியே வந்தீங்களா, மனம் எது வரைக்கும் வந்தது, இதெல்லாம் யோசனை பண்ணிங்கன்னா எப்படி காமத்துலேருந்து ஒருத்தவங்க வெளியே வந்திருப்பாங்க, வெளியே வந்தீங்களா, இந்த பிறப்பில் வர முடிஞ்சுதா அவங்களால, எல்லாருக்கும் மை தனித்தனியாக ஒரு ரூம் கூட்டு போய் கேட்கணுமா. வள்ளலாருக்கு வந்து அது ஒரு டெஸ்டா மாறுது. பாம்பனார் மட்டும் தான் நார்மலா வந்து மனைவியிட்ட நீ இருமா உன் வேலையை பாத்துக்க. இந்த திருஞான சம்பந்தருக்கு அதான் சேர்க்கிறாங்க, நீ வந்து வேதி வேத முறை இருக்கக்கூடாதுங்கிறது தான் கல்யாணம் பண்ண வச்சு முத்தி கொடுக்குறாங்க. அது வைதிக மரபுக்கு முரண், தமிழ் மரபு அப்படிங்கிறத காட்டுறது தான் திருஞான சம்பந்தருக்கு கொண்டாட்டி கையை பிடிக்க வச்சுது. அது ஒரு முக்கியமான வரலாறு. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பொதுவாக காமத்துலேருந்து வெளியே வரோம்னா உங்களுக்கு காமத்தினுடைய குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் இருக்கக்கூடாது. ஆனால் காமம் வந்து அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு. இதுதான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு உங்களுக்கு இருக்குதா பாருங்கள், புரியுதா? இல்லை நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். நான் சொல்கிறது நான் ஒன்றும் படம் இது டாக்டர் கிடையாது, ஆனால் எனக்கு இதெல்லாம் படிக்க முடியும். ஏன்னா அருணகிரிநாதரை படித்தீங்கன்னாக்கா மொத்தமாக அவர் தான் அந்த அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குறது அவர் தான். அருணகிரிநாதரை படித்தீங்கன்னா தான் காமம்லாம் குறையும். அருணகிரிநாதரை படிச்சுட்டு அது வள்ளலாரெலாம் படித்தீங்கன்னா காமம் குறையாது, வள்ளலார் வேற யாருக்கையும் காமம் குறையாது. அருணகிரிநாதர் காமத்தோட ஆழத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கணும். காமத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு வள்ளலாரை சேர்த்து படிச்சிங்கன்னா தெளிவாக வெளியே வர முடியும். அது ஒன்றும் இல்லை, படிச்சுட்டு இருந்தாலே போதும், படிச்சுட்டு இருந்தாலே போதும், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களை சொன்னேன்ல, நீங்கள் ஒரு அனுபவத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு அதில் இருக்கிற முரண் உங்களுக்கு மோதணும், அதில் இருக்கிற எதிர்வினை ஒன்று மோதணும். அம்மா மேலே அன்பு வைக்கலாம், அப்பா மேலே அன்பு வைக்கலாம், ஆனால் அன்பாகவே வாழ்ந்து முடிகிறது அப்படிங்கிறதுக்கும் அதுலேருந்து தெளிவடைகிறதுக்குமான இடைவெளி ஒன்று இருக்குது. இப்போ திருக்குறளில் அதுக்கு இடம் தர மாட்டார் அவர், அதுக்குள்ளேயே அதை வச்சு பார்த்துருவார். யார்? திருவள்ளுவர் இல்லறத்துக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு பார்த்துருவார். ஆனால் அதில் ஒரு அதுலேயும் அதிலிருந்து ஒரு மனத்தெளிவை பெற்று அதிலிருந்து இதுக்குள்ளே நீ செஞ்சு அதுலேயே இருந்து வெற்றி அடைகிறதுக்கான வழிமுறையை வள்ளலார் சேர்த்து சொல்கிறார். வள்ளலார் சேர்த்து சொல்கிறதுல தான் அவருக்கு அந்த கருணையெல்லாம் ஜீவகருணையெல்லாம் பேசுகிறார். இப்போ உங்களுக்கு இந்த பிறப்பில் எல்லோரும் நாம் என்ன நினைப்போம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரியான உறவு வேணும், ஒத்து வர்ற மாதிரியான வசதி வேணும்னு தான் கேட்பீங்க. அதில் வர்ற முரண் தான் உங்களை அதுலேருந்து வெளியே வர வைக்கும். அப்படி வெளியே வந்தால் தான் நீங்கள் கொடுத்து வச்ச பிறப்பு, இல்லைன்னாக்கா நீங்கள் வினை பிறப்பு தான்.
ஆனால் அது அது அந்த மாதிரி ஏற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கணும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை சரிதானே. இப்போது அழுகை எப்போ நிற்கும், ஒரு விசாரணை, அவங்களும் அவங்க வேலையை பார்க்குறாங்க, எல்லாரும் எதுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டத்தில் புரியணும். ஒரு கட்டத்தில் அதுலேயே இல்லாமல் அதுலேருந்து வெளியே வந்து பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அப்போ வர்ற கண்ணீர் தான் புதுமையானது, பொதுமையானது. இப்போ வர்ற கண்ணீர்லாம் அப்பவும் இதே உறவு ஞாபகம் வரும், இதனுடைய விரக்தி ஞாபகமாக இருக்கலாம் கண்ணீர், இதனுடைய இயலாமை காரணமாக இருக்கலாம். ஆனால் இதே சமயத்தில் மற்றவர்கள் காரணமாக உங்களுக்கு ஒரு கண்ணீர் வந்தது அப்படின்னு சொன்னால் அது இதுலேருந்து உங்களை வேறுபடுத்தி காட்டி அதுலேருந்து அது வளர்க்கும். நடுவில் விரக்தியெலாம் வந்து தான் போகும், விரக்திலாம் வராமலாம் இருக்காது. அப்படி ஒரு விஷயம் இருந்தனா அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வரலாம். அப்படின்னா கொஞ்சம் இதை விட தான் சொல்ல முடியுது என்னால், இதுக்கு மேலே ரொம்ப அக்கக்காக என்னால் பிரிக்க முடியல. ஏன்னா அது வந்து ஒரு உங்களை நீங்கள் விசாரிக்கிறதுக்கே இது உதவும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க. ஆனால் நீங்களாம் எது ஒன்றையும் முடிவெட்டுறாதீங்க அப்படி போய் குடும்பத்தில். அப்படி கிடையாது, அப்படி கிடையாது இல்லைய, நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அது அதோடு நிற்காது. அது நான் நிறைய பேர் சொற்பொழு என்ன பண்ணாங்க, பாதியில் கட் பண்ணி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் யாராவது உங்கள் உடம்பை வேலை வாங்கியிருக்கிறீங்களா, உடம்பை வச்சுக்கிட்டு வேலை செய்யறது வேற, உடம்பை வேலை வாங்கியிருக்கீங்களா, அப்போ தான் அது புரியும். முடியாத அப்பையும் அதை வேலை வாங்கிருக்கீங்களா, வேலையே உடம்பு தானே செய்யுது, அது வேற ஒத்துழைக்கிறதுலாம் செய்யறது வேற. அந்த டார்ச்சர் நீங்க உடம்ப டார்ச்சர் பண்ணிருக்கீங்களா முதல்ல, அது அது அவர் சொல்லிட்டார் ஒரு டார்கெட்டுன்ட்டார். நான் சொல்றது உங்களுக்கான ஆசா பாசங்களோட உடம்ப டார்ச்சர் பண்ணி பாருங்களேன், அப்பதான் நீங்க யாருன்னு தெரியும். கோபம் தாபம் எல்லாம் சொல்றாங்களே அதுதான் ஆசா பாசம், உணர்ச்சிகள். அதெல்லாம் மைல்டா வாழாதீங்க சார், மோதி பாத்துருமே. அப்படித்தான் யோக இதுல இலங்கையில யோகசாமின்னு இருந்தார். நான் அடிக்கடி அந்த கதையை சொல்லிக்கிறேன். அந்த நல்லூர் கந்தசாமி கோயில் வாசலில் தேரடியில் இருந்தார். இப்போ காற்று வந்துட்டோம் குடிச்சுட்டு முடிச்சுலாம். அப்போ அவர் சமைப்பாராம், சோறு கொதிச்சு அதை அது சோறு என்ன அப்படியே அரிசியை சோறை வாங்க முடியும் மந்திரத்தால், இல்லை இல்லை வெறவு வச்சு தான் அது வந்துகிட்டே இருக்குமா. சோறு நல்லா வடிக்கிற நேரத்துக்கு நம்ம வரோம் பானையை உடச்சி விட்டுருவாராம், உனக்கு தான் சோறு ஆகும், அது ஆகிறதுக்குள்ளே நீ எதுக்கு என்ன டென்ஷன் பண்ணுற, உனக்கு சோறு தரமாட்டோம் போ, எதுக்கு உடலுக்கு உங்களால் அப்படி பண்ண முடியுதான்னு கேட்குறேன், முடியாதுல்ல. அதான் அப்போ கோபம் கோபமாக தான் இருக்கும். அதெல்லாம் உண்டு, எல்லாம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அப்படின்னு தாய்மானவர் பேசுகிறாரு, வள்ளலாரெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க தூங்காமல் தூங்கிறத பற்றி, எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த தூங்காமல் தூங்குறது தான் சிறுமூளை பெருமூளைக்குள்ளே போகிறது. சிறுமூலையும் பெருமூலையும் தனியாக இருக்கிற வரைக்கும் ரெண்டு வேலை வேணும் சும்மா சொல்லுவாங்க. அதெல்லாம் அது நமக்கு நமக்கு அனுபவம் கிடையாது, அதனால் அதை பற்றி அது ஒரு உண்மை இருக்குது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா தான். நீங்கள் டயர்டு இல்லாமல் உங்கள் உடம்பு வேலை வாங்க, மீன் சாப்பிட்ணும், ஆனால் மீன் நீங்கள் சாப்பிட்டதாக இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த வேலையில் ஒன்றாலும் இருக்கலாம், அந்த வேலை உங்களதோடு தான் இருக்காது. அதெல்லாம் உண்டு, உண்மை தான் அது. ஏன்னா சித்தர்களை நான் பார்க்குறேன், இப்போ கூட ஒரு சித்தர் வருவார், அவரோட ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. ஆனால் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இன்றைக்கி காலையில் திடீர்னு எழுந்தவுடனே திரு சில சில நாட்கள் அவரோட ஞாபகம் வரும், அன்றைக்கி சாயங்காலத்து கூட அவருடைய ஃபோன் வரும், அவருக்கு தெரியும். ஆனால் நான் அவர் கூட போகிறதில்லை. நான் போகிறதுன்னா 24 மணி நேரம் அவர் கூட சுற்றிட்டு இருக்கோம், தூங்க மாட்டோம். இது லெஃப்ட் ரைட் தான், அது 2 மணிக்கு சாப்பிடும், 1 மணி திருவச்சூர் அந்த அனல் மின் நிலையத்தில் உட்காந்து டவர் டு டவர் பவர் டு பவரில் போயிட்டுருக்கோம். அனல் மின் நிலையமாக பார்த்தா வண்டி நிற்கும், கல்பாக்கம் அனல் மின் நிலையத்துக்கு போவோம் நைட்டில். அப்புறம் வந்து கூடவாஞ்சேரி பக்கம் அங்கே நிறுத்துன்னு வர, நாங்கள் ரொம்ப நாள் அது என்னன்னு தெரியாது. அப்புறம் பார்த்தா பக்கத்தில் வந்து ஒரு பவர் ஸ்டேஷன் இருக்குது, அவர் பவர் ஸ்டார், அவருக்கு நாங்கள் வச்சுக்கிற பேர்.
அவர் வந்து அதாவது செல்ஃபோன் வந்து நம்ம பேசுகிறோம்ல, யாராவது ஃபோன் எடுக்கலன்னா இந்தா என் ஃபோனில் பேசணுவார். அவர் பேரில் சிம் கார்டு இருக்காது, குத்து நம்ம இப்படி வச்சுட்டு வச்சோம்னா அவன் வருவான் லைனில். அவ்வளோ பெரிய ஆள் எங்கிட்ட இருக்காரு, ஆனால் நான் போகிறதில்ல. நான் 2 வருஷம் சுற்றி முடிச்சிட்டேன், அப்போ நம்ம இப்போதுன்ற மாறுதம் அப்படின்ட்டு இப்போ வருவார். நினைவு வந்து நிற்பாங்க, நான் இப்போ இல்லைன்னு சொல்ல சொல்லிடுறது. நம்ம நினைக்கிறது தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் டச் பண்ண மாட்டோம். அவங்க அது என்ன மார்க்கம்னு எனக்கு புரியும். எனக்கெல்லாம் எவ்வளோ வேலை பண்ணிக்கிறாங்க, அதாவது வராதவங்கள வர வைக்கிறது. அந்த ஏரியாவில் இருக்கிற தெய்வங்களுக்கு கடலை போட்டு வருவாங்க, நீ அந்தாலும் அனுப்பி விடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அதையும் மீறது நம்ம எண்ணம் மட்டும்தான். எண்ணத்தில் வந்து அவங்க ஒன்றும் கை வைக்க முடியாது, நான் ஞாபகம் வச்சுக்கேன். ஆனால் எண்ணத்தை அது அந்த பசையை தட வைப்பான், அந்த பசையை தட வச்சு தள்ளினவர்கள்லாம் ஒரு பெரிய கலை. நீங்கள் பார்த்துறீங்களா, அவர் கார்லேயே 300 நாள் இருந்தார், இங்கே வந்து கீழே வண்டி நிற்கும், காரை விட்டு இறங்கவே இல்லை, ஒரு காயம் கூட உடம்புல கிடையாது. நீங்கள் ஒரு 2 நாள் வண்டியில் ஒரு வாரம் உட்காந்து பாருங்களா, காரில் கீழே தந்தே போட்டுருவோம், உட்காந்து பாருங்களேன். நீங்களே ஒரு 2 மணி நேரம் உட்காந்தீங்கன்னா கீழே அவர் குத்தங்கால் போட்டு உட்காந்துருப்பார். நம்ம நான் வந்து அவரை மதிக்கல, ஆனால் பெரிய ஆளுங்க. ஆனால் நமக்கு இந்த வாழ்க்கையே போதும்னு நினச்சிக்கிறோம், அவங்க பெரிய ஆளுங்க தான். இங்கே தான் சொல்லுமே வாசலில் உட்காந்து இந்த மகாலட்சுமி ஆடுவாரில் அங்கே தான் 10-30 வருஷம் உட்காந்துருந்தார். சொல்லுமேடு மகாலட்சுமி ஆடுவார் வாசலில் தான் அந்த டென்ட்டு நாங்கள் போட்டு கொடுத்தது தான். அந்த மகாலட்சுமி ஆடுவாருக்கு இப்படி நீட்டமாக ஒன்று இருக்கும், அதெல்லாம் நான் போட்டு கொடுத்தது தான். அதை தான் சொல்ல வரேன், நம்மளால் முடியாதது செய்வாங்க, அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நமக்கு போன உட்காந்தா 10 மணிக்கு உட்காந்துருவோம், கொக்கோ கோலா வரும் உடனே, பாட்டில் சோடா பாட்டில் உப்பு போட்டில் உடனே கொடுப்பார், உடனே காஃபி வரும், அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொக்கோ கோலா. இப்படி 3 மணி வரைக்கும் கொக்கோ கோலாவிலே வாங்கணும் இருப்போம். கருப்பாக ஒன்று கொடுக்குறாங்கன்னா உங்கள் பிரச்சனை ஏதோ ஒன்று சால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். கருப்பு பொருள் இப்போ கொக்கோ கோலா அடிப்பார் பவன்டோ, இதுதான் அந்த பிரச்சனை, அந்த ஏரியாவோட பிரச்சனை தீரும். அதனால தான் தண்ணி சாப்பிட்டு போ, காஃபி சாப்பிட்டு, நமக்கு தெரியாது அதில் ஒரு சக்தி இயங்கிக்கிட்டு இருக்கும், அதெல்லாம் ரகசியம். ஆனால் அந்த ரூட்டில் நமக்கு எது ரூட்டு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. பார்க்கக்கூடாது, ஏன்னா உங்கள் ஜாதகம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சொல்லப்படுறது உண்மையாக தெரியாது இல்லை. இப்போ எல்லாரும் சொல்லுவான் இதுக்கு நல்ல நேரம் இந்த மாசத்துன்னுவான், நான் சொல்லுவேன் எப்பா எனக்கு எது பிடிச்சது அதுக்கு நான் போய்க்கிறேன். போய் சேர்த்தேன், நல்ல பொண்ணு தானே, இல்லை இல்லை அது செத்தது தான் நல்ல நேரம், சாவாது தான் நம்ம கெட்ட நேரம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாவு தான் நல்ல நேரம், அது இன்னும் ரொம்ப நல்லது. எனக்கு அந்த மாதிரி வர நானும் அப்படி தான் ஆசைப்பட்றேன், மேலே இருந்து ஒரு பெரிய இரும்பு கல்லி என் தலையில் சப்புன்னு விடணும்னு ஆசைப்பட்றேன் சார். ஒரு அலாதியான ஒரு நேரடி அனுபவம் நம்மளதான், அதாவது உட்காந்துட்டு நான் சொல்லிக்கிறேன் 3 ஆசை அப்படி இல்லைங்க, அந்த சொல்லலை சார், பேச்சின்னு வந்தால் இதுவும் ரைட்டு. எனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது, ஏன் அப்படி உட்காந்துருக்கும் போதே ஒரு பெரிய இரும்பு கல் வந்து சப்புன்னு வந்து அமுக்கணும், ஒரு செகண்டில் சப்புன்னு ஆயிடும், அதுதான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அம்மா அது எல்லாத்துலேயும் ஸ்பெஷல் இருக்கணும், ஏன்னா மரக்கல்ல ஊந்து தப்பிச்சது தப்பு தானே. அப்படி இல்லை சார், மரக்கல்ல ஊந்து தப்பிச்சாச்சு இல்லை, அப்போ தப்பிக்கவாத சாப்பிடணும். அரப்போமா நீ வேற நல்ல நேரங்கள்ல நேரம் பண்ணிக்கிறேன். அவன் நீங்க கடவுளை நினைங்க, உங்களுக்கு டைவெர்ட் பண்றத உள் வாங்க கத்துக்கினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க, அதை மதிச்சிங்கன்னா காப்பாற்றப்படுவீர்கள், இல்லைன்னா போய் சேர்ந்துருக்கீங்க. அதுக்கு இடம் கொடுக்கணும், எளிமை அதுக்கு தேவையான எளிமை, அதுக்கு ரொம்ப தேவை. எளிமை இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது. எளிமைன்னா என்ன, ரொம்ப கேவலமா போறதில்ல, சாதாரண ஆள் வார்த்தையை மதிக்கிறது. உங்களுக்கு ஏதோ ஒன்று யார் மூலமாகவோ அது வந்து சேர்றதுக்கு ஒரு பண்ணுவாங்க, அதை நீங்கள் காப்பாற்றிக்கிறேன்னா போய் சேர்ந்துருக்கீங்க. அதுக்கு தான் பல உதாரணம் சொல்லிக்கிறேன், நான் சித்தர்களே கூட இருந்தாலும் காப்பாற்றணும்னா நீங்கள் அதுக்கு இடம் கொடுக்கணும், அதுதான் முக்கியம். அது இவரை சொல்லுவாங்க, பிடல் காஸ்ட்ராவை 600 முறைக்கு மேலே கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, 600 முறையா சார், 700 முறை. அப்புறம் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரன் இறந்துட்டார்ல, இது இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாதா, அவரை வந்து 150 தடைக்கு மேலே அவரை காப்பாற்றிருக்கிறாங்க, தொடர்ந்து காப்பாற்ற மாட்டாங்க, நீ அதுக்கு இடம் கொடுக்கணும் கடைசியில்.
அது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க மக்களை சிவிலியன் ஆக்கிறதுக்கு, அவரு அடாவடி பண்ணார். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மக்களை சிவிலியன் ஆக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவர் எப்போ கொள்வாங்கன்னா மக்களை சிவிலியன் பிரபாகர் அவர் குடியில ஜனங்களை குழந்தை பெற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நானே போய் அந்த குச்சிருவன் போனாக்க அப்போ உன் எண்ணம் மாறும்போது உனக்கு கூட அதுதான் நடந்தது. அது எனக்கு முழு வரல. அப்போ தான் நான் 2011 போய் பேசிட்டேன் சொற்பொழிவெல்லாம் பட்டு வந்தேன். அப்போ அது நாம் என்ன இடம் கொடுக்கும் இப்போ நமக்கே தெரியுது. இப்போ நாம ஏன் அடாவடியாக இருக்கிறேன்னா நமக்கு எடுத்த கொள்கை நம்ம தப்பு இல்லை, சரி போனால் போனால் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு. அப்படி பயமும் படக்கூடாது. நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துட்டீங்கன்னா பயமும் படக்கூடாது. அதெல்லாம் ஒரு மிக முக்கியமான காரணம். இப்போது வீழ்த்துறது வளர்க்குறதுலாம் நம்ம நம்ம கடவுளை நம்புறதுனால நம்புறதுன்னு இல்லை, அது வழி நடத்துறதுனால ரொம்ப தெளிவாக அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து கொஞ்சம் இருக்குதா பாருங்கள். இல்லட்டா புரிஞ்சிக்கணும் நம்ம தலையெழுத்து எவ்வளோ மோசமாக இருந்திருப்போம், இப்போ இது பரவாயில்லையே அவ்வளோதான். அதுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாம் நம்மளை எல்லோரும் ஒரு பெரிய ஆளாக நினைப்பாங்க. நாம் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கோம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம மனசில் வந்து போகிற மோதல் உங்களுக்கு தெரியாதுல்ல வரும். அப்படி தான் நான் எனக்கு 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 வந்து இப்போ ஒரு உண்மையை சொல்ல போனால் நான் ஒரு 300 பொண்ணுக்கு மேலே கல்யாணம் பண்ண பார்த்துருக்குறேன். அப்போ அதுங்களாம் நினச்சது இல்லை, அந்த பாவம்லாம் என் தள்ளி தானே வந்து விடும். அது ஒரு பாவம் பின்ன என்ன, அதாவது ஒரு பொண்ணை பார்க்குறோம் அது நம்ம கல்யாணம் பண்ணி நினச்சிதுனாக்கா அது ஒரு பாவமாக தானே மாறும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்படி நிறைய பேர் மனசில் வள்ளலார் எழுதுறேன் இன்னார் நினைக்க நான் இடம் தந்தானா, அதுவும் ஒரு பா. ஆனால் அது வேல்யூ அப்படிங்கிறதான் பிரச்சனை. வேல்யூ வந்து சின்னதாகலாம், ஏன்னா நீங்கள் அதில் இடம் நீங்கள் அதில் ஆளாக இருக்க மாட்டீங்க. அப்போ உங்கள் வினையை கோக்கிறது பிரிக்கிறது எல்லாம் லைவ். அதுதான் நான் லைவ்னு பேர் வச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கை உங்களுடைய வினையின் லைவ்னஸ், அதை புரிஞ்சிக்கிறது தான் பெரிய விஷயம். லைவ்னா என்னென்னா பாவத்தையும் பண்ண வைப்பாங்க புண்ணியத்தையும் பண்ண வைப்பாங்க. நீங்கள் புண்ணியமும் பாவமும் சேர்ந்து பண்ணும்போது கழியுதா சேருதா, இதுதான் விஷயம். அந்த கலையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிடும். அதனால்தான் வேலையை பார்த்துக்கிட்டே போங்க, அதில் தான் மேலே வரணுமே தவிர திட்டமிட்டுலாம் ஒன்றும் பண்ணி செஞ்சிட முடியாது. அவங்க வழி நடத்துவாங்க, அதுக்கு இடம் கொடுக்குறீங்களா பாருங்க. அதுக்கு நான் வந்து இதை படிச்சுக்கிடுச்சுலாம் சொல்லலை. இதை நாம் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்த்தா நிறைய பேர் திட்டமிட்டு ஜெயிச்சேன்னு சொல்லுவாங்க. நான் இது வரைக்கும் எந்த திட்டத்தையும் தெளிவாக போடாத ஒரே ஆள் நான் தான். ஆனால் லக்கி எல்லாம் கிடையாது, படாத பாடு திட்டமிட்டு பண்ணால் பாதகம் வராது எனக்கு. அப்போ அதையும் கரெக்டுன்றார் இதையும் கரெக்டுன்றார். உங்களுடைய தப்புகள் புரியும் இல்லை, அது திட்டம் ஏன் வரலன்னு கேட்டிங்கன்னா இது சம்பந்தமாக எந்த ஆசையும் கிடையாது. அவ்வளோதான் அது இருக்கிற ரோல் புரியுதா. நோக்கம் வந்துச்சுன்னா திட்டம் வந்துடும். ஏன் நான் வந்து அரசியல்வாதியாக ஆக ஆசைப்படலைன்னா நமக்கு நோக்கம் கிடையாது. நீங்கள் அரசியல்வாதியாகலாம் எதையும் பண்ண முடியாது. ஏன்னா எந்த ஆன்மீகத்துக்குள்ளே சமயத்துக்குள்ளே இருந்த அருளாளர் யாரும் அரசியலுக்கு போகல, அரசியல் இருந்து வேணால் ஆன்மீகத்துக்கு வந்துக்கிறாங்க. ஏன்னா அதுக்கான இடம் தெளிவாக ஆனால் பிராமணர்கள் மட்டுமே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஆன்மீகத்திலே இல்லை. அப்படி தான் நமக்கு வரலாறு தெரியும். ஏன்னா இங்கே நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி எங்கே ஏன் இன்றைக்கி கடவுள் வந்து வித்தியாசமாக உங்களை காட்டுறாரு தமிழ்நாட்டை. இவ்வளோ இருந்தால் தமிழ்நாட்டு ஏன் ரஜினிகாந்த் 3 விதமாக பேசுகிறாரு. அவரும் அரசியலில் போகக்கூடாது, இவரும் நல்லது நடந்துருக்குது, அவர் மட்டும்தான் பணம் சம்பாதிச்சு வச்சுட்டு அவசப்பட்டு கிடக்குறான். நீ ஒருத்தர் வந்து கேட்குறாரு எனக்கு இந்த கோபம் வர்றது ஒரே விஷயத்தில் தான், கோயில் கட்டுறேன் எங்கள் ஊரில் கோயில் கும்பாசன் நண்பர்கள் வந்து கேட்பான். தெரிஞ்சவன் எப்போ அடி முடியலாம் ஏரியும் ஏன்பா கோயில் நீங்கள் தான் கட்டணும், நான் எதுக்கு கட்டணும். நான் நிறைய பண்ணிட்டுருக்கிறேன் போயிட்டு வாங்கிக்குவான். என்ன பண்ண நாமளே ஆரம்பிக்கலாம், அதையும் நம்மளை பண்ண விடாத பண்ணிட்டான் கடவுள். நீ பிஸ்னஸ் மேன் ஆகிடுவா அப்புறம் நீ சொற்பொழிவு தானே ஒன்று வச்சிருக்கிற, நீ எதுக்கு அது ஒருத்தன் எடுத்து பிடிக்கினே விட்டான். அதுக்காக ஆரம்பித்த வேலையை 40% பிடிக்கணும் விட்டான். எனக்கு ஒன்று ரெண்டு நஷ்டம் இல்லை, எனக்குலாம் வந்து உங்களாலாம் நீங்களாம் நம்ப மாட்டீங்க. ஒரு 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 ஓடிக்கிட்ட வாங்கினே விட்டுருப்பான் நிறைய பேர் என்ன. நான் அதுக்காக ஒரு முயற்சியும் ஏற்று வாங்கிறதுக்கு எடுக்கல, முடியலன்னு கிடையாது, அதை பற்றி பேசவே கூடாதுன்னு மாறிட்டேன். ஏன்னா ஐயே மறுபடியும் உளரக்கூடாது. நான் சப்ஜெக்டில் எங்கேயோ போயிருக்கிறோம். அதில் மட்டும் இல்லை சார், வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் இழக்கணும், ஆனால் நீங்கள் இழந்துடக்கூடாது. இதுதான் இழந்து போகாத வாழ்வுன்னு எங்கள் ஆள் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார்,
பாமசாமி கொட்டேஷன், இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையன். அது எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். இழப்பு வரும், ஆனால் நீங்கள் உங்களை இழக்க மாட்டீங்க. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தான் கடவுள் தெரியும், வேறு எதுலேயும் தெரியாது. அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். இந்த நினைந்து நினைந்து ஏன் இவ்வளோ நினச்சி கிடக்கிறோம். நான் நிறைய பேருக்கு போர் அடிச்சிருக்கேன், என்ன இந்த வார்த்தையை வச்சுட்டேன் ரஜப்புறம் மாதிரி பேசிக்கிறான் அப்படின்ட்டு நாம் அதில் இருக்கிற மோதல் அனைத்தையும் பார்க்குறோம். இது முடிச்சேமே வேலை முடிஞ்சுது. ஸ்டார்டிங்காக தானே நினைக்கிறதுலேருந்து விடுபடுறது வாழ்க்கையாக தானே, வேற என்ன. அதுதான் ஜேகேன்னு ஒரு ஆளே பிறந்தார் அதுக்காகவே. ஓஷோன்னு ஒரு ஆள், ரெண்டு கான்செப்ட், சாதாரண நினைத்தல் ஜேகே, காமத்தில் நினைத்தல் ஓஷோ. ரெண்டு பேரையும் கடந்துருங்க, சைவ சித்தாந்தம் வந்துடும், வள்ளலார் வந்துடுவார். நமக்கு எளிமையாக இன்றைக்கி கூட ஒருத்தன் பேசுகிறான், ஆ வாவுசியை பற்றி ஒரு கட்டுரை, பாரதியாரை பற்றி ஒரு கட்டுரை, சமத்துவம் சகோதரத்துவம் என்ன எழுதினாங்க, மூணு எழுதினாங்களே, சுதந்திரம், இதெல்லாம் வெளிநாட்டுலேருந்து எழுதுகிறாங்க, இந்த ஊரில் ஒன்றும் ஏற்று இல்லையா. அன்றைக்கி அப்படி தான் படித்தாங்க, கட்சி வரைக்கும் இப்படியே படிச்சுருக்கிறோம், இப்போ தான் தெரியுது இங்கேருந்து நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி இல்ல, அது அரசியல், இப்பதான் சார் உங்களுக்கே விழிப்புணர்வு வந்திருக்குது. நாம வந்து வளர்ந்துதான் இருக்கிறோம், ஆனா இன்னும் நமக்கு செயல் திட்டம் இல்ல. ராஜராஜனோட வளர்ந்துருக்கிறோம், ஏன்னா அவனால முடியாததெல்லாம் நீங்க உங்களால முடியுது. என்ன ஓட்டை போட்டு மாத்திருக்கீங்க, அவனால முடியல, ரத்த கண்ணீர் விட்டுருக்கான்.